ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டிஎம். நான் உங்கள் உமா. ஸோ இந்த வீடியோ பற்றி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா தியரி கொஸ்டின். ஓகேங்களா? ஸோ பார்த்தீங்க அப்படின்னா 2024 குரூப் ஃபோரில் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து கம்பல்சரியாக 25 எடுக்கணும் அப்படின்னா நீங்கள் வந்து இந்த தியரி கொஸ்டினும் ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்துருக்கணும். இது வரைக்கும் நீங்கள் பார்த்தது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா நம்ம எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா டாபிக் வைஸ் எல்லாமே வந்து மாடல் வைஸ் டைப் வைஸ் எல்லாமே கம்ப்ளீட் பண்ணியாச்சு. ஸோ அது எல்லாமே ஃபுல் அண்ட் ஃபுல் நீங்கள் பார்த்துருந்தீங்க அப்படின்னா 20-23 மார்க் உங்களால் கம்பல்சரியாக எடுக்க முடியும். அந்த 2 மார்க் பார்த்தீங்க அப்படின்னா கம்பல்சரியாக தியரி கொஸ்டின் கம்பல்சரியா வந்துடும். ஸோ இது வரைக்கும் எல்லா கொஸ்டினுமே பார்த்தீங்க அப்படின்னா தியரி கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஸோ 2018 பார்த்தீங்க அப்படின்னா மேக்ஸிமம் 10 கொஸ்டினுக்கு மேலே தியரி கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ அதனால தியரி கொஸ்டினும் நீங்கள் பார்த்துட்டீங்க அப்படின்னா கம்பல்சரியாக 25 உங்களால் எடுக்க முடியும். ஸோ அதனால தான் பார்த்தீங்க அப்படின்னா இந்த தியரி கொஸ்டின் எல்லா புக்கில் பார்த்தீங்க அப்படின்னா இம்பார்ட்டன்ட் இது இருக்கும் இல்லையா? ஸோ இம்பார்ட்டன்ட் லைன்ஸ், அதுக்கப்புறம் குறிப்பு, நினைவில் கொள்கை, கொள்குறி வகை வினாக்கள், இந்த மாதிரி முக்கியமாக இருக்க எல்லாத்தையுமே பார்த்தீங்க அப்படின்னா எடுத்துட்டு எடுத்திருக்கேன். ஸோ ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும். கொஸ்டின் மாதிரி கொடுக்கல, ஆனால் வந்து புக்கில் வந்து அப்படியே எடுத்து கொடுத்துருக்கேன். ஓகேங்களா? ஸோ வந்து இந்த இப்போ ஒரு லைன் எடுத்தோம் அப்படின்னா அந்த 2-3 வகையில் கேட்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இதை ஃபுல் அண்ட் ஃபுல் எக்ஸாமுக்கு முன்னாடி பார்த்துட்டு போயிருங்க. ஓகேங்களா? ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். ஸோ அப்போ தான் வந்து இதோட கான்செப்ட் எல்லாமே உங்களுக்கு தெளிவாக புரியும். ஆல்ரெடி கான்செப்ட் உங்களுக்கு தெரியும் அப்படின்னா இதை வந்து நீங்கள் ரிவிஷனுக்காக யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? ஸோ டாபிக் வைஸ் போட்டு டாபிக் வைஸ் எடுத்து புக்லேருந்து எடுத்து பேஸ்ட் பண்ணியிருக்கேன். ஸோ எல்லாமே உங்களுக்கு முக்கியமானதா இருக்கும். சோ யூஸ் பண்ணிக்கோங்க உங்களோட ரிவிஷன்க்கு. ஓகேங்களா? சோ பாருங்க, ரேஷியோ அண்ட் ப்ரொபோர்ஷன் டாபிக்ல பாத்தீங்க அப்படின்னா ஒரு அளவினை மற்றொரு அளவின் மடங்காக வெளிப்படுத்தி ஒப்பிடுவதை விகிதம் என்கிறோம். சோ விகிதம்னா என்ன? ரேஷியோ தான் இல்லையா? ஒரு அளவை இன்னொரு அளவோட மடங்கா நம்ம காட்டுறோம். ஓகேங்களா? சோ அததான் விகிதம் அப்படின்னு சொல்றோம். சோ பாத்தீங்க அப்படின்னா இதுலயே நம்ம தமிழ்லையும் கொடுத்துருப்போம், இங்கிலீஷையும் கொடுத்துருப்போம். சோ வந்து தமிழ் புக்ல இருந்தும் எடுத்து பேஸ் பண்ணியிருப்போம். அதுக்கு கீழேயே இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸுக்கும் இருக்கு. ஸோ யாருமே வந்து கவலைப்பட வேணாம் தமிழ்ல இருக்கு இங்கிலீஷ்ல இல்லை அப்படின்னு சொல்லி கவலைப்பட வேணாம். ஸோ தமிழ்லையும் இங்கிலீஷ்லையும் ரெண்டுமே முக்கியமான பாயிண்ட்ஸ் எடுத்துட்டு வந்து கொடுத்துருக்கேன். ஓகேங்களா? ஸோ ஃபுல் அண்ட் ஃபுல் இந்த 61 பேஜையும் பார்த்துட்டு போயிருங்க எக்ஸாமுக்கு முன்னாடி. ஓகேங்களா? ஸோ பார்க்கலாமா? பாருங்க, விகிதங்களுக்கு அழகு இல்லை, இது ஓர் எண் மதிப்பு. அதாவது இப்போ வந்து விகிதம் போடுறதுக்கு முன்னாடி அழகு கொடுத்துருப்பாங்க. ஓகேங்களா? ஸோ கிலோமீட்டருக்கு கொடுங்க, மீட்டருக்கு கொடுத்துருப்பாங்க. அப்படி இல்லைன்னா ஒரு லிட்டர்ல இத்தனை மில்லி லிட்டர் விகிதமா எழுதுங்க, இந்த மாதிரிலாம் சொல்லுவாங்க இல்லையா? ஸோ கொடுக்கும் போது அவங்க வந்து அழகு கொடுத்துருப்பாங்க, ஆனா விகிதம் எழுதும் போது பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து அதை அழகுல எழுத மாட்டோம். பாருங்க, எக்ஸாம்பிள் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ 8 கிலோமீட்டர் 4 கிலோமீட்டர்னு இருக்கா, ஆனா விகிதம் எழுதும் போது பார்த்தீங்க அப்படின்னா நம்ம 8:4 தான் எழுதுவோம். அதை வந்து சுருக்கி 2:1 கொண்டு வரலாம். ஓகேங்களா? இந்த இடத்துல நம்ம 2 கிலோமீட்டர் 1 கிலோமீட்டர் அப்படின்னு நம்ம எழுத மாட்டோம். ஓகேங்களா? ஸோ அப்போ விகிதங்களுக்கு அழகு இல்லை, அது வந்து எண் மதிப்பா மட்டும்தான் இருக்கும். ஓகேங்களா? அடுத்து பாத்தீங்க அப்படின்னா விகிதத்தில் ஒவ்வொரு எண்ணும் உறுப்பு என அழைக்கப்படுகிறது. ஓகேங்களா? ஸோ இப்போ 2:1 இருக்கு இல்லையா, இதில் 2 ஒரு உறுப்பு, 1 ஒரு உறுப்பு. ஓகேங்களா? அடுத்து விகிதத்தின் உறுப்புகளின் வரிசையை மாற்றி அமைக்க முடியாது. அதாவது இப்போ a:b இருந்தது அப்படின்னா அதை வந்து நம்ம b:a அப்படின்னு எழுத முடியாது, அது வந்து கம்யூட்டேட்டிவ் கிடையாது. ஓகேங்களா? ஸோ உறுப்புகளை நம்மளால மாற்றி எழுத முடியாது. இப்போ எக்ஸாம்லாம் கேட்பாங்க இல்லையா, ஸோ வந்து ரீனா உஷா இவங்களோட வயது விகிதம் கொடுத்துட்டு கேட்டிருந்தாங்க இல்லையா? ஸோ அதில் வந்து ரீனா உஷா கேட்டிருந்தாங்கன்னா ரீனாவது தான் ஃபர்ஸ்ட் எழுதணும், அதுக்கப்புறம் உஷாவது தான் செகண்ட் எழுதணும். மாற்றி எழுதணும் அப்படின்னா நமக்கு ஆன்சர் தப்பாக போயிடும். ஓகேங்களா? அடுத்து பாருங்க, விகிதங்களின் இரு அளவுகளும் ஒரே அளவுடையதாக இருக்க வேண்டும். இப்போ வந்து நம்ம இப்போ விகிதம் எழுதுறதுக்கு முன்னாடி எழுதுவோம் இல்லையா, கிலோமீட்டர் மீட்டரில் இருந்ததுன்னா ரெண்டையுமே 1 மீட்டராக மாற்றிக்கலாம். அப்படி இல்லைனா கிலோமீட்டராக மாற்றினதுக்கு அப்புறம் தான் நம்ம விகிதம் எழுதணும். ஓகேங்களா? அதுக்கப்புறம் பாருங்க, தொகுதி மற்றும் விகுதியை ஒரே எண்ணால் பெருக்கவோ அல்லது வகுக்கவோ செய்தால் சமான விகிதங்களை பெறலாம். இப்போ நம்ம முன்னாடி சொன்னோம் இல்லையா 8:4. ஓகேங்களா? இதுக்கு சமான விகிதம் தான் பார்த்தீங்க அப்படின்னா 2:1. எப்படி வந்துச்சு? நம்ம இதை 2 டிவைட் பண்ணி போட்டிருக்கோம். ஓகேங்களா? இதை 3 மல்டிப்ளை பண்ணியும் போடலாம். எப்படி வரும்? 3 மல்டிப்ளை பண்ணா 6:3. ஸோ இதுவும் சமான விகிதம் தான். அதாவது 1 டிவைட் பண்ணி போடலாம், இல்லைன்னா பெருக்கி போடலாம். இந்த மாதிரி போட்டோம் அப்படின்னா அதை வந்து நம்ம சமான விகிதம் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா? அடுத்து பாருங்க,
ஏஇஸ்டு பி மற்றும் சிஇஸ்டு டி என்ற இரு விகிதங்கள் விகித சமத்தில் இருந்தால் கோடி உறுப்புகளின் பெருக்கலானது நடு உறுப்புகளின் பெருக்கற்பலனுக்கு சமமாகும். அதைதான் சொல்லுவோம் இல்லையா, விகித சமம் அப்படின்னா, அதாவது ரெண்டு விகிதம் சமமாக இருந்தது அப்படின்னா கடைசி ரெண்டையும் பெருக்கி வர்ற ஆன்சர் சென்டர் ரெண்டையும் பெருக்கி வர்ற ஆன்சருக்கு ஈக்குவல்னு சொல்லுவோம் இல்லையா. ஸோ கடைசி ரெண்டு அப்படிங்கிறத நம்ம கோடி உறுப்புகள் அப்படின்னு சொல்லுவோம், ஓகேங்களா. சென்டர் ரெண்டு அப்படிங்கிறத நடு உறுப்புகள் அப்படின்னு சொல்லுவோம். இதை தான் விகித சமனின் குறுக்கு பெருக்கல் அப்படின்னு சொல்லுவாங்க, ஓகேங்களா. அதாவது விகித சமன் விதி சொல்லுவோம் இல்லையா, அதை தான் சொல்லுவோம். ஸோ இதை வந்து ஏ பை பி அப்படின்னு ஏ இஸ் டு பியை நம்ம எழுதலாம், கரெக்டா. ஸோ ஏ பை பின்னு எழுதலாம், சி இஸ் டு டியை சி பை டின்னு எழுதலாம். குறுக்கு பெருக்கல்னா என்ன அர்த்தம், ஏவையும் டியையும் பெருக்கணும், பியையும் சியையும் பெருக்கணும். ஸோ இதை வந்து நம்ம விகித சமனின் குறுக்கு பெருக்கல் அப்படின்னு சொல்லலாம், ஓகேங்களா. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பொருளில் ஏற்படும் மாற்றம் அதனோடு தொடர்புடைய மற்றொரு பொருளிலும் ஏற்படுவதை மாறல் அல்லது மாறுபாடு என்கிறோம். அதாவது இப்ப நேர் விகிதம் எதிர் விகிதம் பார்க்கிறோம் இல்லையா, சோ நேர்மாறல் எதிர்மாறல் அதேதான். இப்ப வந்து என்ன சொல்லலாம், ஒரு வேலை செய்யறதுக்கு இத்தனை ஆட்கள் தேவைப்படுறாங்க, இப்ப வந்து அஞ்சு பேர் வந்து ஒரு வேலையை முடிக்கிறதுக்கு பத்து நாள் ஆகுது அப்படின்னா பத்து பேர் அந்த வேலையை முடிக்க அதிகமாகும் இல்லையா, கம்மியாகும், நாட்கள் கம்மியாகும். இந்த மாதிரி ஆட்கள் நாட்களை பொறுத்து ஒரு விஷயம் இன்னொன்னு பொறுத்து இருந்தது அப்படின்னா அதை வந்து நம்ம மாறல் அப்படி இல்லைன்னா மாறுபாடு அப்படின்னு சொல்லுவோம், ஓகேங்களா. ஸோ இதை தான் நம்ம நேர்மாறல் எதிர்மாறல்னு சொல்லுவோம். ஒன்று வந்து அதிகரிக்கும் போது இன்னொன்னும் அதிகரிச்சதுன்னா அது வந்து நேர்மாறல், ஓகேங்களா. அதே மாதிரி ஒன்று குறையும் போது இன்னொன்று குறைஞ்சதுன்னா அது நேர்மாறல். அதுவே ஆப்போசிட்டாக இருந்ததுன்னா ஒன்று அதிகரிக்கும் போது ஒன்று குறையும், அப்படி இல்லைனா குறையும் போது அதிகரிக்கும், இந்த மாதிரி இருந்தது அப்படின்னா அதை வந்து நம்ம எதிர்மாறல் அப்படின்னு சொல்லுவோம், ஓகேங்களா. அடுத்து பாருங்க, இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ரேஷன் ப்ரொபோஷனில் இருக்க முக்கியமான பாயிண்ட்ஸ் எல்லாமே பார்த்தாச்சு. அடுத்து பார்த்தீங்கன்னா ப்ராஃபிட் அண்ட் லாஸ், ஓகேங்களா. ஸோ ப்ராஃபிட் அண்ட் லாஸில் பார்த்தீங்க அப்படின்னா அடக்க விலை, அடக்க விலையை நம்ம எப்படி சொல்லுவோம், வாங்கிய விலை ப்ளஸ் கூடுதல் செலவுகள். அதாவது கூடுதல் செலவுகள் அப்படின்னா என்ன அப்படின்னா வாங்கப்பட்ட பொருட்களை தனது இடத்திற்கு எடுத்து வர போக்குவரத்து செலவு, வேலையாட்களின் கூலி, சுங்கவரி போன்றவற்றிற்கு செலவிடும் தொகையானது. அதாவது கூடுதலாக ஏதாவது செலவு பண்ணாங்க அப்படின்னா அந்த செலவையும் அந்த வாங்கிய விலை கூடிய சேர்த்துருவாங்க, அதை ரெண்டையும் சேர்த்து தான் நம்ம வந்து அடக்க விலை அப்படின்னு சொல்லுவோம், ஓகேங்களா. ஸோ அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா எம்ஆர்பி, அதிகபட்ச விற்பனை விலை. எம்ஆர்பிங்கிறது தயாரிக்கிறாங்க இல்லையா அவங்க நிர்ணயிக்கிறது, அந்த விலைக்கு மேலே நம்ம அதை வந்து விற்பனை செய்யக்கூடாது. ஸோ எம்ஆர்பி எந்த ஒரு பொருளையும் எம்ஆர்பி ரேட்டுக்கு மேல விற்க கூடாது, ஓகேங்களா. அடுத்து பாருங்க, அடக்க விலை லெஸ் தென் விற்பனை விலை, ஓகேங்களா. ஸோ அடக்க விலை அடக்க விலை இருக்கு இல்லையா அது வந்து விற்பனை விலையை விட கம்மியா இருந்தது அப்படின்னா அது வந்து லாபம், ஓகேங்களா. ஸோ லாபத்தை எப்படி கணக்கிடலாம், விற்பனை விலை அதிகமா இருக்கும் அதனால விற்பனை விலையில இருந்து அடக்க விலையை கழிச்சுட்டோம் அப்படின்னா நமக்கு லாபம் கிடைச்சிடும், ஓகேங்களா. அதுவே அடக்க விலை விற்பனை விலையை விட பெருசா இருந்தது அப்படின்னா நஷ்டம் உருவாகும், ஏன்னா அடக்க விலை வந்து பெருசாயிரும் விற்பனை விலை கம்மியாயிரும். அப்ப அடக்க விலை பெருசா இருக்கா விற்பனை விலை கம்மியா இருக்கு, சோ அடக்க விலையில இருந்து விற்பனை விலையை கழிச்சிட்டா அது நஷ்டம், ஓகேங்களா. அதுக்கப்புறம் அடக்க விலையும் விற்பனை விலையும் ரெண்டுமே சேமா ஈக்குவலா இருந்துருச்சு அப்படின்னா அதுல லாபமும் கிடையாது நட்டமும் கிடையாது, என்ன அடக்க விலையோ அதுக்கே நம்ம வித்துட்டோம், ஓகேங்களா. அதிகமா வச்சு வித்தோம்னா லாபம், கம்மியா வச்சு வித்தோம் அப்படின்னா நஷ்டம், ரெண்டுமே இல்ல ரெண்டுமே ஈக்குவல் அப்படின்னா அதுல லாபமும் கிடையாது நஷ்டமும் கிடையாது, ஓகேங்களா. அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா லாபம் நஷ்டம் இது ரெண்டுமே பாத்தீங்க அப்படின்னா அடக்க விலையை வச்சுதான் அதை வந்து கணக்கிடுவாங்க, ஓகேங்களா. ஸோ லாபம் இல்லைன்னா நஷ்டம், இல்லைன்னா லாப சதவீதம் நஷ்ட சதவீதம் எதுவாக இருந்தாலும் அடக்க விலையில தான் கணக்கிடுவாங்க, ஓகேங்களா. அடுத்து தள்ளுபடி, தள்ளுபடி அப்படின்னா என்ன, குறித்த விலை மைனஸ் விற்பனை விலை, ஓகேங்களா. ஸோ குறித்த எவ்வளோ குறிச்சிருக்காங்களோ அதுலேருந்து தள்ளுபடியை கழிச்சுட்டா தான் நமக்கு என்ன கிடைக்கும், விற்பனை விலை கிடைக்கும், ஓகேங்களா. ஸோ குறித்த விலையிலேருந்து தள்ளுபடியை கழிச்சிட்டோம்னா விற்பனை விலை. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா தள்ளுபடி இல்லை, ஒருவேளை தள்ளுபடியே இல்லை அப்படின்னா என்ன குறிச்சமோ அதுதான் விற்பனை விலை, அப்ப குறித்த விலை ஈக்குவல் டு விற்பனை விலை, ஓகேங்களா. ஸோ இதெல்லாமே முக்கியம், ரொம்ப முக்கியம், எல்லாமே பார்த்து வச்சுக்கோங்க, ஓகேங்களா. ஸோ எப்போ வந்து லாபம் கிடைக்கும், எப்போ நஷ்டம் கிடைக்கும், எப்போ லாபமும் நஷ்டமும் எதுவுமே இருக்காது, அதுக்கப்புறம் தள்ளுபடி எப்படி கால்குலேட் பண்ணுவோம், அதுக்கப்புறம் விற்பனை விலை எப்படி கால்குலேட் பண்ணுவோம், தள்ளுபடி ஒருவேளை இல்லை அப்படின்னா என்ன ஆகும், இதெல்லாமே பார்த்து வச்சுக்கோங்க, ஓகேங்களா. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா கொள்குறி வகை வினாக்களில் பார்த்தீங்க அப்படின்னா தள்ளுபடியானது டேஷ்
டேஸில் இருந்து கழிக்கப்பட்டு விற்பனை விலை பெறப்படுகிறது. ஓகேங்களா? ஸோ தள்ளுபடி விலை எதுல இருந்து கழிக்கிறோம்? குறித்த விலையில இருந்து தான் கழிப்போம். ஓகேங்களா? அதுக்கப்புறம் கூடுதல் செலவுகள் எப்போதும் டேஸில் அடங்கியுள்ளது. கூடுதல் செலவுகளை நம்ம எதுல சேர்த்துவோம்? வாங்கிய விலை கூட சேர்த்துவோம் இல்லையா? ஸோ வாங்கிய விலை பிளஸ் கூடுதல் செலவுகள் சேர்த்தாதான் அடக்க விலை நமக்கு கிடைக்கும். அப்ப அடக்க விலையில தான் கூடுதல் செலவுகள் அடங்கி இருக்கும். ஓகேங்களா? ஸோ அதுக்கப்புறம் பாருங்க, லாபமும் இல்லை நட்டமும் இல்லை எனில், ரெண்டுமே இல்லைன்னா என்ன அர்த்தம்? அடக்க விலை தான் விற்பனை விலை அப்படின்னு அர்த்தம். ஓகேங்களா? அதுக்கப்புறம் தள்ளுபடி ஈக்குவல் டு குறித்த விலை மைனஸ் விற்பனை விலை. ஸோ தள்ளுபடி எப்படி கால்குலேட் பண்ணனா, குறித்த விலையில இருந்து விற்பனை விலையை கழிச்சிட்டோம் அப்படின்னா நமக்கு தள்ளுபடி கிடைச்சிரும். ஓகேங்களா? ஸோ அதுக்கப்புறம் இது ஃபுல்லாக முடிஞ்சது. ஓகேங்களா? ஸோ ப்ராஃபிட் அண்ட் லாஸில் முக்கியமானது இதுதான். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ஹெச்சிஎஃப் அண்ட் எல்சிஎம். ஓகேங்களா? ஸோ இது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான டாபிக். இதில் வந்து நிறைய டைம் வந்து தியரி க்வெஸ்டின் கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இதோட கான்செப்ட் மட்டும் உங்களுக்கு புரிஞ்சதுன்னா போதும். ஓகேங்களா? ஸோ பாருங்க, மீப்பெரு பொது காரணியை மீப்பெரு பொது வகுத்தி என கூறலாம். ஓகேங்களா? ஸோ மீப்பெரு பொது காரணி, மீப்பெரு பொது வகுத்தி, மீப்பேவா, மீப்போவா, மீப்போக்கா, இது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா ஹெச்சிஎஃப். ஓகேங்களா? ஸோ பாருங்க, மீப்பேக்கா 1,x அப்படின்னா நமக்கு என்ன கிடைக்கும்? 1 தான் கிடைக்கும். ஏன்னா பொதுவாக ரெண்டையுமே காமனாக டிவைட் பண்ற நம்பரை தான் எடுத்துக்குவோம் இல்லையா? ஸோ 1x வந்துருச்சு அப்படின்னா அதோட மீப்பேக்கா அதாவது ஹெச்சிஎஃப் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு 1 தான் கிடைக்கும். ஓகேங்களா? அதுக்கப்புறம் பாருங்க, இது ரொம்ப முக்கியமான பாயிண்ட் பாருங்க, ஒய் என்பது எக்ஸின் மடங்கு எனில், அதாவது இந்த மாதிரி x,y ரெண்டு நம்பர் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அந்த ஒய் வந்து எக்ஸோட மடங்கா இருந்தது அப்படின்னா அதோட ஹெச்சிஎஃப் பார்த்தீங்க அப்படின்னா அந்த எக்ஸ் தான். ஓகேங்களா? எடுத்துக்காட்டு பார்த்தீங்க அப்படின்னா 3,6 இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், இந்த 6 3 மடங்கு, எப்படி 3×2 நம்ம போடலாம் கரெக்டா? அப்ப 3 மடங்கு தான் 6 அப்படின்னா இந்த 3 இருக்கு இல்லையா, இந்த 3 தான் ஹெச்சிஎஃப். ஓகேங்களா? அடுத்து பாருங்க, 2 மீப்பெரு பொது காரணி அதாவது மீப்பேக்கா. ஸோ ஹெச்சிஎஃப் வந்து 1 இருந்தது அப்படின்னா அந்த நம்பரை, அந்த ரெண்டு நம்பர் இருக்கு இல்லையா, அதை வந்து நம்ம சார்பகா எண்கள் அப்படி இல்லைன்னா இணைப்பகா எண்கள் அப்படின்னு சொல்லலாம். ஓகேங்களா? ஸோ ரெண்டு நம்பருக்கு ஹெச்சிஎஃப் 1 கிடைக்குதுன்னா அது ரெண்டையும் சார்பகா எண்கள் அப்படி இல்லைன்னா இணைப்பகா எண்கள்னு சொல்லலாம். இது வந்து ஆல்ரெடி க்வெஸ்சன்ல கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? எக்ஸ்ட்ரா இந்த அடிஷனல் இன்ஃபர்மேஷனையும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. என்ன அப்படின்னா, சார்பகா எண்களில் 2 பகா எண்களாகவோ, 2 பகு எண்களாகவோ, அல்லது ஓர் எண் பகா எண் மற்றும் இன்னொரு எண் வந்து பகு எண்ணாகவோ இருக்கலாம். ஓகேங்களா? ஸோ சார்பகா எண் அப்படின்னா ரெண்டு நம்பரும் பகா எண்ணா தான் இருக்கணுங்கிற அவசியம் கிடையாது. ஓகேங்களா? ஸோ ரெண்டுமே பகா எண்ணா இருக்கலாம், அப்படி இல்லைன்னா ரெண்டுமே பகு எண்ணா இருக்கலாம். பகு என்ன என்ன? ஸோ பகா என்ன ஃபர்ஸ்ட் என்னன்னு தெரிஞ்சுக்கோங்க. பகா என்ன என்ன? 1 அந்த நம்பராலையும் மட்டுமே டிவைட் ஆகிற நம்பர் பகா எண். இப்போ 5, 7 ஓகேங்களா? ஸோ 5 1 டிவைட் ஆகும், 5 டிவைட் ஆகும், வேற எந்த நம்பராலையும் டிவைட் ஆகாது. 7 1 டிவைட் ஆகும், 7 டிவைட் ஆகும், வேற எந்த நம்பராலையும் டிவைட் ஆகாது. ஓகேங்களா? அப்போ இந்த ரெண்டுமே பகா எண். ஸோ அந்த ரெண்டு நம்பரும் பகா எண்ணா இருந்தது அப்படின்னா அதுக்கு ஹெச்சிஎஃப் என்ன இருக்கும்? 1 தான் கிடைக்கும். அப்போ அந்த ரெண்டு நம்பரையும் நம்ம சார்பகா எண்கள்னு சொல்லலாம். ஓகேங்களா? அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா ரெண்டுமே பகு எண்ணா கூட இருக்கலாம். பாருங்க, 14, 27 இத ரெண்டையும் காமனா டிவைட் பண்ற நம்பர் தான் கிடையாதே தவிர இத தனியா வேற நம்பரால டிவைட் பண்ணலாம். பாருங்க, 1, 2, 7, 14 இது எல்லாமே 14 டிவைட் பண்ற நம்பர். 27 பாத்தீங்க அப்படின்னா 1, 3 அதுக்கப்புறம் 9, 27 இது எல்லாமே 27 டிவைட் பண்ற நம்பர். ஓகேங்களா? ஆனா 14, 27 காமனா டிவைட் பண்ற நம்பர் தான் கிடையாது, அதனாலதான் இது ரெண்டுக்கும் ஹெச்சிஎஃப் 1. சோ ஹெச்சிஎஃப் 1 வர்றதால இது ரெண்டுமே சார்பகா எண்கள். ஓகேங்களா? அதுக்கப்புறம் பாருங்க, 11, 12 இதுல 11 பகா எண். ஓகேங்களா? 12 பகு எண். ஏன்னா 12 நம்ம 1, 2, 3, 4, 6, 12 இத்தனை நம்பரால டிவைட் பண்ணலாம். அப்ப அது வந்து பகு எண். ஓகேங்களா? ஸோ 1 பகா எண்ணாவும் 1 பகு எண்ணாவும் இருக்கலாம். ஸோ சார்பகா எண்கள் இத்தனை வகையில இருக்கலாம். ரெண்டுமே பகா எண்ணா இருக்கலாம், ரெண்டுமே பகு எண்ணா இருக்கலாம், இல்ல 1 பகா எண், 1 பகு எண்ணா கூட இருக்கலாம். ஆனா அதோட ஹெச்சிஎஃப் 1 வந்துருச்சு அப்படின்னா அதை வந்து நம்ம சார்பகா எண்கள், அப்படி இல்லை அப்படின்னா இணைப்பகா எண்கள்னு சொல்லலாம். ஓகேங்களா? ஸோ இதை நல்லா தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஓகேங்களா? ஸோ கான்செப்ட் தான் மெயின். அதை தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா எந்த மாதிரி தியரி க்வெஸ்சன் கேட்டாலும் நம்மளால அட்டன் பண்ண முடியும். ஓகேங்களா? அடுத்து பார்க்கலாமா?
பாருங்க, மீசிமா ஆனது எப்பொழுதும் கொடுக்கப்பட்ட எண்களில் பெரிய எண்ணை விட பெரியதாகவோ அல்லது சமமாகவோ இருக்கும். ஓகேங்களா? அதாவது என்ன சொல்றாங்க, இப்ப மீசிமா எல்சிஎம் ஓகேங்களா, சோ மூணுக்கும் ஆறுக்கும் இப்ப எல்சிஎம் போடலாம் ஓகேங்களா. என்ன வரும் பாருங்க, மூணால போட்டோம் அப்படின்னா ஒன்னு அதுக்கப்புறம் ரெண்டு ஓகேங்களா. சோ எல்சிஎம் என்ன வரும், மூணு இன்டூ ரெண்டு ஆறுன்னு கிடைக்கும் ஓகேங்களா. ஒன்னு இந்த ரெண்டுல இந்த மூணு ஆறு இந்த ரெண்டு நம்பர்ல பெரிய நம்பர் எதுவோ அதுக்கு ஈக்குவலா இருக்கலாம், அப்படி இல்ல அப்படின்னா இதை விட பெருசா இருக்கலாம். அதுதான் கான்செப்ட் ஓகேங்களா. சோ மூணு கமா ஆறுல பெரிய நம்பர் ஆறு, அப்ப எல்சிஎம் நமக்கு இதுக்கு ஈக்குவலா கிடைச்சிருக்கு. வேற ஒரு நம்பரை செக் பண்ணி பாருங்க, இந்த பெரிய நம்பரை விட பெருசா இருக்க மாதிரி எல்சிஎம் கிடைக்கிற மாதிரி செக் பண்ணி பாருங்க ஓகேங்களா. அப்ப இந்த ரெண்டு நம்பர் இருந்தது அப்படின்னா அந்த ரெண்டு நம்பர்ல ரெண்டு நம்பரோ மூணு நம்பரோ எத்தனை நம்பர் வேணா இருக்கலாம் ஓகேங்களா. சோ கொடுத்துருக்க நம்பர்ல பெரிய நம்பரை பெரிய நம்பருக்கு ஈக்குவலாவோ அப்படி இல்லைன்னா அதை விட பெருசாவோ இருக்கும் எது, எல்சிஎம் வேல்யூ ஓகேங்களா. அடுத்து பாருங்க, மீசிமா ஆனது எப்பொழுதும் மீக்பேக்காவின் மடங்காக இருக்கும் ஓகேங்களா. அதாவது எப்பயுமே எல்சிஎம் வந்து ஹெச்சிஎஃப்போட மடங்காக தான் இருக்கும். பாருங்க இந்த எக்ஸாம்பிள் பார்க்கலாமா, இந்த எக்ஸாம்பிள் இருக்கு இல்லையா, இதுல ஹெச்சிஎஃப் பார்த்தீங்க அப்படின்னா என்ன கிடைக்கும் நமக்கு, ஹெச்சிஎஃப் மூணுன்னு கிடைக்கும் ஓகேங்களா. ஆனா எல்சிஎம் ஆறு, ஸோ மூணு இன்ட்டு ரெண்டுன்னு நம்மளால ஆறை எழுத முடியும். புரியுதுங்களா? அப்ப எல்சிஎம் வந்து ஹெச்சிஎஃப்போட மடங்காக தான் எப்பயுமே இருக்கும் ஓகேங்களா. ஸோ இது ரெண்டுமே ரொம்ப ரொம்ப முக்கியமான பாயிண்ட்ஸ், தெரிஞ்சு வச்சுக்கோங்க ஓகேங்களா. அடுத்து பார்க்கலாமா, பாருங்க அடுத்து ட்ரூ ஆர் ஃபால்ஸ் இருக்கு இல்லையா, அந்த க்வெஸ்சன்ல இருந்து எடுத்துட்டு வந்திருக்கேன் பாருங்க. இரு அடுத்தடுத்த எண்களின் மீசிமா அவ்விரு எண்களின் பெருக்கற் பலனுக்கு சமமாகும் ஓகேங்களா. இப்ப ரெண்டு நம்பர் அடுத்தடுத்த நம்பர் இருக்குன்னு வச்சுக்கலாம், ஒன்னு என்ன எடுத்துக்கலாம், ரெண்டு மூணுன்னு எடுத்துக்கலாம் ஓகேங்களா. எந்த நம்பர் வேணா நீங்க எடுத்துக்கலாம், இந்த ரெண்டு நம்பர் அடுத்தடுத்த நம்பர், இது ரெண்டு இது ரெண்டோட எல்சிஎம் எதுக்கு ஈக்குவல் அப்படின்னா இது ரெண்டையும் பெருக்கி வர்ற ஆன்சருக்கு ஈக்குவல் அப்படின்னு சொல்றாங்க. பாருங்க ரெண்டு மூணு எல்சிஎம் காமனான நம்பர் போட முடியாது, என்ன பண்ணுவோம், ரெண்டையும் அப்படியே பெருக்குவோம் இல்லையா, அதைதான் இங்க சொல்லியிருக்காங்க. அப்ப இது வந்து ட்ரூ ஓகேங்களா. அடுத்து பாருங்க, இரு சார்பக எண்களின் மீசிமா அவ்வெண்களின் கூடுதலுக்கு சமம் ஓகேங்களா. ஆனா இந்த இடத்துல பெருக்களுக்கு சமம் அப்படின்னு வந்திருக்கணும், சோ இங்க பாத்தீங்க அப்படின்னா கூடுதல் வந்திருக்கு, சோ இது வந்து தப்பு. சேம் இதே மாதிரிதான் ஓகேங்களா. பாருங்க இது ரெண்டு கமா மூணுக்கு ஹெச்சிஎஃப் பாத்தீங்கன்னா ஒன்னுன்னு கிடைக்கும் ஓகேங்களா. ஹெச்சிஎஃப் ஒன்னுன்னு வந்துருச்சுனாலே அது வந்து சார்பகா எண்கள் ஓகேங்களா. அப்ப அந்த சார்பகா எண்களுக்கு அந்த ரெண்டு நம்பையும் பெருக்கினாதான் அதோட எல்சிஎம்க்கு ஈக்குவலா வரும் ஓகேங்களா. சோ கூட்டணும் அப்படின்னா வராது, சோ இது தப்பு. அடுத்து பாருங்க, இரு எண்களின் மீபேக்கா எப்போதும் அவற்றின் மீசிமாவின் காரணியாக இருக்கும் ஓகேங்களா. சோ முன்னாடி பாயிண்ட் பார்த்தோம் இல்லையா, எல்சிஎம் வந்து ஹெச்சிஎஃப்ஓட மடங்காதான் இருக்கும்னு சொல்லிட்டு, சேம் அதேதான் கொஞ்சம் வித்தியாசமா கொடுத்துருக்காங்க. பாருங்க இரு எண்களின் மீபேக்கா அதாவது ஹெச்சிஎஃப் வந்து எல்சிஎம் இருக்கு இல்லையா அதோட காரணியா தான் இருக்கும். சோ மடங்குன்னா இப்ப பாருங்க என்ன சொல்லலாம், மூணு கமா ஆறுக்கு போட்டோம் இல்லையா, சோ ஹெச்சிஎஃப் பாத்தீங்க அப்படின்னா என்ன வந்துச்சு, மூணுன்னு வந்துச்சு கரெக்டா. அதுவே எல்சிஎம் பார்த்தோம் அப்படின்னா நமக்கு ஆறுன்னு வந்துச்சு கரெக்டா. பாருங்க இதுக்கு முன்னாடி பாயிண்ட் நம்ம பார்த்ததுல எல்சிஎம் வந்து ஹெச்சிஎஃப்ஓட மடங்காக இருக்கும்னு பார்த்தோம் கரெக்டா. ஸோ பாருங்க ஹெச்சிஎஃப் இன்டூ டூ, ஸோ இது போட்டோன்னா எல்சிஎம் கிடச்சிடும். இந்த இடத்துல என்ன சொல்கிறாங்க, ஹெச்சிஎஃப் இருக்கு இல்லையா இந்த ஹெச்சிஎஃப் இது வந்து இந்த நம்பர் இருக்கு இல்லையா இதோட காரணியா, காரணினா என்ன, டிவைட் பண்ணும், முழுசாக டிவைட் பண்ணும், ஜீரோன்னு வர்ற அளவுக்கு மீதி ஜீரோன்னு வர்ற அளவுக்கு முழுசாக டிவைட் பண்ணும், பண்ணலாம் இல்லையா, ஆறு டிவைட் பை மூணு. ஸோ இங்கே இந்த இடத்துல மடங்குன்னா ஹெச்சிஎஃப்ஓட மடங்கு, இந்த இடத்துல எல்சிஎம்மின் காரணி, அதை மட்டும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ரெண்டுமே சேம் மீனிங் தான் ஓகேங்களா. ஸோ அதுக்கப்புறம் பாருங்க இதுவும் கரெக்டு ஓகேங்களா. அப்போ எது மட்டும்தான் தப்பு, இரு சார்பகா எண்களின் மீசிமா வெண்களின் கூடுதலுக்கு சமம் மட்டும்தான் தப்பு, பெருக்களுக்குன்னு வந்திருக்கணும் ஓகேங்களா. அடுத்து பாருங்க நினைவில் கொள்க ஓகேங்களா. சோ ஒன்னை விட அதிகமான ஓர் இயல் எண்ணானது ஒன்னு மற்றும் அதே எண்ணை மட்டுமே காரணிகளாக பெற்றிருப்பின் அது பகா எண். இப்பதான் சொன்னலையா, ஒன்னாலையும் அதே நம்பராலையும் டிவைட் ஆகிற நம்பர் மட்டும்தான் பாத்தீங்க அப்படின்னா பகா எண் ஓகேங்களா. அதுக்கப்புறம் ஓர் இயல் எண்ணானது இரண்டிற்கு மேற்பட்ட காரணிகளை பெற்றிருப்பின் அது பகு எண். சோ வந்து ஒன்னு ரெண்டு அதாவது அந்த நம்பருக்கு ஒன்னு அந்த நம்பர், அதை தவிர எக்ஸ்ட்ராவா வேற எந்த நம்பர் காரணியா இருந்தாலும் அது வந்து பகு எண் ஓகேங்களா.
சரியா? அதுக்கப்புறம் பாருங்க, ஒரு சோடி பகா எண்களுக்கு இடையே உள்ள வேறுபாடு ரெண்டு எனில் அவை இரட்டை பகா எண்கள் எனப்படும். ஓகேங்களா? அதாவது பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ 5,7 இதுல 5 பகா எண், 7 பகா எண். ஓகேங்களா? சோ ஒரு சோடி பகா எண் உள்ள வேறுபாடு 5-7 இடையில என்ன இருக்கு? வேறுபாடு 2. இந்த மாதிரி இருந்ததுன்னா இந்த ரெண்டையும் நம்ம இரட்டை பகா எண்கள் அப்படின்னு சொல்லலாம். ஓகேங்களா? அடுத்து பாருங்க, ஒவ்வொரு பகு எண்ணும் பகா எண்களின் பெருக்கற்பலனாக ஒரே ஒரு வழியில் மட்டுமே எழுத முடியும். சாரி, இப்ப பாருங்க என்ன சொல்லியிருக்காங்க, ஒவ்வொரு பகு எண்ணும் பகா எண்களின் பெருக்கற்பலனாக. இப்போ என்ன எழுதலாம்? 12 எழுதலாம். ஓகேங்களா? சோ 12 நம்ம பகா எண்களின் பெருக்கற்பலனா எழுதணும். எப்படி எழுதலாம்? 3 × 2 × 2 பாருங்க, 3 × 2 = 6 × 12. ஓகேங்களா? சோ இந்த மாதிரிதான் நம்மளால எழுத முடியும். இதை எப்படி மாத்தி போட்டாலும் ஆர்டர் ஒண்ணுதான் இல்லையா, அதே நம்பர் தான் வரும். சோ இதான் இந்த இடத்துல சொல்லியிருப்பாங்க. அடுத்து பாருங்க, எவையேனும் இரு பூஜ்ஜியமற்ற முழு எண்களின் மீப்பெரு பொது காரணி என்பது அந்த இரு எண்களின் மிகப்பெரிய பொதுவான காரணி ஆகும். இந்த ரெண்டு பாயிண்ட் இருக்கு இல்லையா, இந்த பாயிண்ட்டும் இந்த பாயிண்ட்டும், இதுவும் இது வந்து ஆல்ரெடி எக்ஸாம்ல கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? என்ன அப்படின்னா, இப்ப ரெண்டு பூஜ்ஜியமற்ற நம்பர் இருக்குன்னு வச்சுக்கோங்க, முழு நம்பர். அந்த ரெண்டு நம்பரோட காரணிகள் இருக்கும். ஓகேங்களா? அந்த காரணியில எது பெருசோ அதுதான் மீப்பெரு பொது காரணி. ஓகேங்களா? அதாவது என்ன சொல்லலாம், இப்ப 3,6 வச்சுக்கலாமா? ஓகே, 6,12 வச்சுக்கலாம். ஓகேங்களா? இப்ப 6,12 இருக்கு இல்லையா, 6-ஐயும் 12-ஐயும் டிவைட் பண்ற மாதிரி காரணிகள் பார்க்கணும். ஓகேங்களா? பொதுவான காரணிகள் தான் பார்க்கணும். என்ன வரும் பாருங்க, 2 டிவைட் பண்ணலாம். ஓகேங்களா? அது அடுத்து 3 டிவைட் பண்ணலாம், அடுத்து 6 டிவைட் பண்ணலாம். ஓகேங்களா? கரெக்டா ரெண்டையுமே பொதுவா டிவைட் பண்ணணும். இப்ப 12 போட்டோம்னா இது மட்டும்தான் டிவைட் ஆகும், இது டிவைட் ஆகாது. அப்ப பொதுவா டிவைட் பண்ற காரணிகள்ல எது பெருசோ, இப்ப 2, 3, 6 எது பெருசு? 6 தான் பெருசு. இப்ப அந்த 6 தான் இதுக்கான HCF. ஓகேங்களா? சோ HCF போட்டாலும் என்ன கிடைக்கும் நமக்கு? 6 தான் கிடைக்கும். அப்ப அந்த ரெண்டு நம்பரோட பொதுவான காரணிகள்ல பெருசு எதுவோ அதுதான் மீப்பெரு பொது காரணி. ஓகேங்களா? அடுத்து பாருங்க, எவையேனும் இரு பூஜ்ஜியமற்ற முழு எண்களின் மீச்சிறு பொது மடங்கு என்பது அந்த இரு எண்களின் மிகச்சிறிய பொதுவான மடங்கு. ஓகேங்களா? சோ இதுக்கு முன்னாடி பார்த்தது காரணி, இப்ப பாத்தீங்க அப்படின்னா மடங்கு. பாருங்க என்ன சொல்லலாம், 2,3 வச்சுக்கலாம். ஓகேங்களா? சோ இந்த ரெண்டுக்கும் பொதுவான மடங்கு. ஓகேங்களா? சோ இப்ப என்ன போடலாம், 6 போடலாம். கரெக்டா? சோ ரெண்டையும் நம்ம 6-6 2 மடங்காவும் எழுதலாம், 3 மடங்காவும் எழுதலாம். கரெக்டா? அடுத்து பாத்தீங்க அப்படின்னா 12 எழுதலாம். ஓகேங்களா? அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா 18 எழுதலாம். ஓகேங்களா? சோ அதுக்கப்புறம் என்ன வரும், இந்த மாதிரி போயிட்டே இருக்கும். 16 வராது. ஓகேங்களா? சோ 18 வரும். சோ இந்த மாதிரி போய்கிட்டே இருக்கும். இப்ப பாத்தீங்க அப்படின்னா இதுல எது சின்னதோ அதுதான் எல்சிஎம். ஓகேங்களா? சோ 2-3 எல்சிஎம் எடுத்தா என்ன வரும், 6 வரும். ஓகேங்களா? சோ இந்த கான்செப்ட் மட்டும் நல்லா தெளிவா புரிஞ்சுக்கோங்க. இந்த ரெண்டுமே ஆல்ரெடி எக்ஸாம்ல கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? அடுத்து பாருங்க, இரு எண்களின் மீப்பெரு பொது காரணி 1 எனில் அவை சார்பகா அல்லது இணைப்பகா எண்கள். இதுதான் நம்ம மேல பார்த்தோம். கரெக்டா? ஓகே. கொடுக்கப்பட்ட இரு எண்களின் பெருக்கற்பலன் அவற்றின் மீப்பேக்கா மற்றும் மீசிமாவின் பெருக்கற்பலனுக்கு சமமாகும். இது வந்து நம்ம ஃபார்முலாவே பார்த்திருக்கோம். கரெக்டா? சோ X×Y அப்படின்னா ஈக்குவல் டு அந்த ரெண்டு நம்பரோட எல்சிஎம், அதுக்கப்புறம் HCF. இதை ரெண்டையும் பெருக்கி வர ஆன்சருக்கு ஈக்குவல்னு சொல்லிட்டு நம்ம சம் போட்டிருப்போம். கரெக்டா? சோ அதுதான். ஓகேங்களா? ஸோ இது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா HCF இருக்கிறது. ஓகேங்களா? இன்னுமே இருக்கு பாருங்க, ரொம்ப நிறைய இருக்கு. ஓகேங்களா? பாருங்க என்ன இருக்கு, மீப்பெரு பொது காரணி என்பது இரு எண்களின் மிகப்பெரிய பொது காரணி ஆகும். ஸோ இதைதான் இங்க பார்த்தோம், முன்னாடி பார்த்தோம் இல்லையா, அதுதான். ஓகேங்களா? அதுக்கப்புறம் இது பார்த்தீங்க அப்படின்னா விரு எண்களின் மிகச்சிறிய பொது மடங்கு. ஸோ இதைதான் இந்த இடத்துல பார்த்தோம் இல்லையா, ரெண்டு பாயிண்டை பார்த்தோம் இல்லையா, இந்த ரெண்டு பாயிண்ட். ஓகேங்களா? அதுக்கப்புறம் என்ன இருக்கு, அவ்வளோதான். ஓகேங்களா? ஸோ இதுதான் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப முக்கியமான டாபிக். ஓகேங்களா? ஸோ HCF LCMல நிறைய கொஸ்டின், தியரி கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஸோ தெளிவாக புரிஞ்சு வச்சுக்கோங்க. ஓகேங்களா? அடுத்து பார்க்கலாம் பாருங்க, டைசன் ப்ராபபிலிட்டி. ஸோ பாருங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னு, சாதகமான விளைவுகளுக்கும் சாத்தியமான விளைவுகளுக்கும் உள்ள
ஒரு விகிதமாகும். ஓகேங்களா? ஸோ மொத்த விளைவுகள்னு சொல்லுவோம் இல்லையா, அதாவது இப்போ ஒரு பகடையை உருட்டுறாங்க அப்படின்னா என்ன சொல்றது, மூணின் மடங்கா விழறதுக்கான வாய்ப்புகள் என்னன்னு கேட்டாங்க அப்படின்னா மூணோட மடங்கை நம்ம மேலே எழுதுவோம். ஓகேங்களா? அதுக்கப்புறம் மொத்த இது இருக்கு இல்லையா, மொத்த வாய்ப்புகளை கீழே எழுதுவோம். அது ரெண்டுக்கும் இடையில இருக்க விகிதம் தான் என்ன சொல்றாங்க, நிகழ்தகவு அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா? அடுத்து பாத்தீங்க அப்படின்னா குறிப்பு பாருங்க, ஒரு சீரான பகடை என்பது அதன் எதிரெதிர் பக்கங்களில் உள்ள எண்களின் கூடுதல் 7 இருக்க வேண்டும். ஓகேங்களா? ஸோ சீரான பகடை அப்படின்னா ஆப்போசிட்டா இருக்கிறது, எப்பயுமே ஒன்னு விட்டு ஒன்னு ஆப்போசிட் எடுப்போம், கரெக்டா? ஸோ இப்போ இதை எடுத்தோம் அப்படின்னா இதை விட்டுட்டு இதை எடுக்கணும். ஓகேங்களா? பாருங்க 4 + 3 = 7. ஓகேங்களா? அதுக்கப்புறம் இதை எடுத்தோம் அப்படின்னா இதை விட்டுட்டு இதை எடுக்கணும். பாருங்க 5 + 2 = 7. அதுக்கப்புறம் இதை எடுத்தோம்னா இதை விட்டுட்டு இதை எடுக்கணும். அப்ப 1 + 6 = 7. அப்ப ஆப்போசிட்டா இருக்கிற ரெண்டு நம்பரை கூட்டணும் அப்படின்னா நமக்கு 7 கிடைக்கும். அந்த மாதிரி கிடைச்சது அப்படின்னா அதை நம்ம சீரான பகடை அப்படின்னு சொல்லலாம். ஓகேங்களா? அதுக்கப்புறம் பாருங்க, சோ இது வந்து நம்ம வந்து கிளாஸ் நடத்தும் போதே ஃபுல் அண்ட் ஃபுல் தியரிக்கல் வந்து நான் ஃபுல் அண்ட் ஃபுல் தெளிவா எக்ஸ்பிளைன் பண்ணிருப்பேன். ஓகேங்களா? சோ நீங்க வந்து இது புரியல அப்படின்னா இந்த இடத்துல படிக்கும்போது உங்களுக்கு புரியலன்னா நீங்க அந்த கிளாஸ் வீடியோ எடுத்து பாருங்க, இன்னுமே தெளிவா நம்ம சொல்லியிருக்கோம். ஓகேங்களா? ஸோ இது வந்து ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு மீனிங் இருக்கு. என்னன்னு பார்க்கலாம் பாருங்க. முயற்சி அப்படின்னா ஒரு பகடையை உருட்டுறது இல்லைன்னா நாணயத்தை சுன்றது இதெல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா முயற்சி அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா? ஸோ அதை வந்து நம்ம போடுறோம் இல்லையா, அந்த நிகழ்வை தான் முயற்சி அப்படின்னு சொல்றோம். ஓகேங்களா? ஸோ முயற்சிங்கிறது ஒண்ணு இல்லைன்னா அதற்கு மேற்பட்ட விளைவுகளை தரக்கூடிய செயல். இப்போ பகடையை உருட்டும் போது எத்தனை விளைவுகள் வேணா வரலாம். இப்போ பகடையை உருட்டுறோம் அப்படின்னா 1 - 6 வரைக்கும் என்ன வேணா விழலாம். ஓகேங்களா? ஸோ அந்த மாதிரி அதுக்கு விளைவுகள் நிறைய இருக்கும். ஓகேங்களா? அடுத்து விளைவுனா என்னன்னு நமக்கு தெரியும். இப்ப நாணயத்தை சுண்டும் போது தலை இல்லைன்னா பூ கிடைக்குது இல்லையா, அது ரெண்டையுமே நம்ம வந்து விளைவுகள் அப்படின்னு சொல்லுவோம். இப்ப தலை விழுந்தா ஒரு விளைவு, பூ விழுந்தா ஒரு விளைவு. ஓகேங்களா? ஒரு முயற்சியின் முடிவு விளைவு என அழைக்கப்படுகிறது. ஓகேங்களா? அதாவது இப்ப முயற்சின்னா என்ன, நாணயத்தை சுண்டுறது. நாணயத்தை சுண்டும் போது ஏதோ ஒண்ணு விழுவும் இல்லையா, தலையோ பூவோ ஏதோ ஒண்ணு விழுவும் இல்லையா, அந்த விளற முடிவு தான் அந்த முயற்சியோட முடிவு தான் விளைவு அப்படின்னு சொல்றோம். ஓகேங்களா? அடுத்து பாத்தீங்க அப்படின்னா கூறுப்புள்ளி. ஸோ கூறுப்புள்ளி நம்ம செட்டு போட்டு எழுதுவோம் இல்லையா, NFS அதுதான். ஓகேங்களா? ஸோ பாத்தீங்க அப்படின்னா நாணயத்தை சுண்டும் போது கிடைக்கும் தலை மற்றும் பூ என்ற ஒவ்வொரு விளைவும் கூறுப்புள்ளி எனப்படும். ஒரு சமவாய்ப்பு சோதனையில் ஒவ்வொரு விளைவும் கூறுப்புள்ளி எனப்படும். ஸோ செட்டுக்குள்ள எழுதுறோம்ல இங்க பாருங்க, HT. ஓகேங்களா? ஸோ இது ஒரு கூறுப்புள்ளி, இது ஒரு கூறுப்புள்ளி. ஓகேங்களா? ஸோ கூறு வெளி அப்படின்னு தான் நம்ம S போட்டு அந்த செட்டு எழுதுவோம், கரெக்டா? ஸோ மாத்தி சொல்லிட்டேன். ஸோ கூறுப்புள்ளி அப்படின்னா அங்க விளற ஒவ்வொரு இது இருக்கு இல்லையா விளைவு தான் பாத்தீங்க அப்படின்னா கூறுப்புள்ளி. கூறுவெளி அப்படின்னா நம்ம செட்டு போட்டு எழுதுவோம் இல்லையா, அதுதான் கூறுவெளி. பாருங்க, ஒரு நாணயத்தை ஒருமுறை சுண்டும் போது கிடைக்கும் கூறுப்புள்ளிகளின் கணம் கூறுவெளி. அதாவது கூறுப்புள்ளிகளை எல்லாம் ஒரு செட்டுக்குள்ள போட்டோம் அப்படின்னா அதை வந்து நம்ம கூறுவெளி அப்படின்னு சொல்லலாம். ஓகேங்களா? அதாவது S = H, T. இந்த மாதிரி செட் பிராக்கெட் இருக்கு இல்லையா, அந்த மாதிரி செட் பிராக்கெட் குள்ள என்னென்ன விளைவுகள் வருமோ அதை எல்லாமே போட்டோம் அப்படின்னா அதை வந்து நம்ம கூறுவெளி அப்படின்னு சொல்லலாம். ஓகேங்களா? அடுத்து பாருங்க, ஒரு சமவாய்ப்பு சோதனையின் வாய்ப்புள்ள எல்லா விளைவுகளின் கணம் கூறுவெளி என அழைக்கப்படுகிறது. இது S என்ற ஆங்கில எழுத்தால் குறிக்கப்படுகிறது. இதில் உள்ள உறுப்புகளின் எண்ணிக்கை NFS. நம்ம NFS போடும்போது என்ன பண்ணுவோம், 1, 2, 1, 2, 3, 4 உள்ள இருக்க உறுப்புகளை எண்ணி போடுவோம் இல்லையா, அதுதான் NFS. ஓகேங்களா? அடுத்து நிகழ்ச்சி. நிகழ்ச்சின்னா பாருங்க, ஒரு பகடையை உருட்டும் போது 4 கிடைக்கிறது என கொள்வோம். இது விளைவு என அழைக்கப்படுகிறது. இதே சோதனையில் ஒரு இரட்டை எண் கிடைக்கும் நிகழ்ச்சி 2, 4, 6 என்ற கணமாகும். கூறுவெளியின் எந்த ஒரு உட்கணமும் நிகழ்ச்சி என அழைக்கப்படுகிறது. ஆகவே ஒரு நிகழ்ச்சி என்பது 1 அல்லது அதற்கு மேற்பட்ட விளைவுகளை கொண்டிருக்கும். சோ ரொம்ப என்ன சொல்றது, குழப்பற மாதிரி இருக்கும். என்ன அப்படின்னா நிகழ்ச்சி அப்படின்னா இப்ப என்ன சொல்றது, நம்ம ஒரு பகடையை உருட்டினோம் அப்படின்னா 3 மடங்கு விழறதுக்கான வாய்ப்பு சொல்றோம் இல்லையா, அந்த 3 மடங்கு விழுவும் இல்லையா, 3 அதுக்கப்புறம் 6 அந்த ரெண்டையும் ஒரே செட்டுக்குள்ள போட்டோம் அப்படின்னா, ஓகேங்களா? ஸோ ஒரே செட்டுக்குள்ள போட்டோம் அப்படின்னா அதை தான் நிகழ்ச்சி அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா? அதாவது என்ன சொல்றது, ஈன்னு சொல்லுவோம் இல்லையா, P of E எடுத்து எழுதுவோம் இல்லையா, ஸோ அதுதான் வந்து ஈவெண்ட். ஓகேங்களா?
அது வந்து இந்த இதில் இருக்கு இல்லையா. இப்போ வந்து இதை எடுத்துக்கலாம் பாருங்க, ரெண்டு நாணயத்தை உருட்டுறோம், சாரி ரெண்டு நாணயத்தை சுண்டுறோம் அப்படின்னா ஹெச்ஹெச் ஹெச்டி டிஹெச் டிடின்னு விழலும் இல்லையா. ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா தலையே விழாமல் இருக்கிறதுக்கு வாய்ப்பு என்ன பாருங்க, டிடி மட்டும்தான். அப்போ இந்த கணம் இருக்கு இல்லையா, இதோட உட்கணம் தான் பார்த்தீங்க அப்படின்னா நிகழ்ச்சி, ஓகேங்களா. ஸோ என்ன சொல்லுவோம், சப்செட் அப்படின்னு சொல்லுவோம், கரெக்டா. ஓகே அடுத்து பாருங்க, இது ஃபுல்லாகவே இங்கிலீஷில் இருக்கும் பார்த்துக்கோங்க. அடுத்து பாருங்க, முயற்சிகளின் எண்ணிக்கையை அதிகரிக்க அதிகரிக்க இந்த மதிப்பானது ஒரு மாறிலியில் நிலை கொள்ளும் என நம்மால் உறுதியாக கூற இயலுமா, இயலாது. ஸோ இது இது தேவையில்லை. இங்கே பாருங்க என்ன கொடுத்துருக்குன்னு, அதாவது பார்த்தீங்க அப்படின்னா இப்போ அந்த நிகழ்ச்சி இருக்கு இல்லையா பி ஆஃப் இ, ஓகேங்களா. ஸோ என்ன சொல்றது, ஒரு நிகழ்ச்சி நிகழ்றதுக்கான நிகழ்தகவு அது எதுல இருந்து எது வரைக்கும் இருக்கும் அப்படின்னா ஜீரோல இருந்து ஒன்றுக்குள்ளதான் இருக்கும், அதுக்கு மேலே போகாது, அதுக்கு கம்மியாகவும் போகாது. அதாவது எப்பயுமே அந்த நிகழ்ச்சியோட நிகழ்தகவு அந்த வாய்ப்பு இருக்கு இல்லையா அது பார்த்தீங்க அப்படின்னா மைனஸ்ல போகவே போகாது, ஓகேங்களா. ஜீரோல இருந்து ஒன்றுக்குள்ள மட்டும் இருக்கும். ஜீரோன்னு வந்துச்சு அப்படின்னா அந்த நிகழ்ச்சி நடக்க இயலாதுன்னு அர்த்தம். ஒன்னுன்னு வந்துருச்சு அப்படின்னா அது உறுதியான நிகழ்ச்சின்னு அர்த்தம், ஓகேங்களா. சோ இந்த லைனை வந்து நம்ம பின்னாடி பார்ப்போம், ஓகேங்களா. சோ இதை மட்டும் நல்லா தெளிவா ஞாபகம் வச்சுக்கோங்க, அந்த நிகழ்ச்சி இருக்கு இல்லையா அது நடக்கிறதுக்கான நிகழ்தகவு பார்த்தீங்க அப்படின்னா ஜீரோல இருந்து ஒன்னுக்குள்ளதான் இருக்கும், நெகட்டிவ்ல போகாது, ஒன்னுக்கு மேலையும் போகாது, ஓகேங்களா. ஸோ பாருங்க, ஒரு நிகழ்ச்சியின் நிகழ்தகவு ஒன்று எனில் அந்த நிகழ்ச்சி நிச்சயமாக நடைபெறும், இவ்வாறான நிகழ்ச்சி உறுதியான நிகழ்ச்சி, ஓகேங்களா. சொன்னேன் இல்லையா, ஸோ ஒன்றுன்னு வந்துருச்சு அப்படின்னா உறுதியான நிகழ்ச்சி, ஜீரோன்னு வந்துருச்சு அப்படின்னா இயலா நிகழ்ச்சி, அந்த நிகழ்ச்சி வந்து நடக்காது, ஓகேங்களா. ஸோ அதை தான் இந்த இடத்துல இப்படி சொல்லியிருப்பாங்க. ஸோ பி ஆஃப் ஈக்குவல் டு ஒன்றுன்னா அந்த நிகழ்ச்சி ஈவெண்ட் இருக்கு இல்லையா அது வந்து உறுதியான நிகழ்ச்சி, ஜீரோ அப்படின்னா இயலா நிகழ்ச்சி, ஓகேங்களா. அடுத்து பாருங்க, ஒரு நாணயத்தை சுண்டும் நிகழ்ச்சியை எடுத்துக்கொள்வோம். ஒரு நாணயத்தை சுண்டும் போது அதன் இரு பக்கங்களும் ஒரே நேரத்தில் கிடைக்காது. சீரான நாணயமாக இருந்தால் அதன் இரு பக்கங்களும் தலையாகவோ அல்லது பூவாகவோ இருக்காது. இரு நிகழ்ச்சிகள் ஒரே நேரத்தில் நடக்க இயலாது எனில் அந்நிகழ்ச்சிகள் ஒன்றை ஒன்று விளக்கும் நிகழ்ச்சிகள், ஓகேங்களா. சோ தெளிவா கவனிச்சுக்கோங்க, இப்போ ஒரு நாணயத்தை சுண்டுறோம் அப்படின்னா ஒண்ணு தலை விழலாம் இல்ல பூ விழலாம், ஓகேங்களா. சோ ரெண்டுல ஏதோ ஒண்ணு விழும், விழாம இருக்கிறதுக்கான நிகழ்தகவு பாத்தீங்க அப்படின்னா சாரி ரெண்டுமே அட் அ டைம்ல விழாது, ஓகேங்களா. சோ இப்ப ஹெச்னு விழோ இல்லைன்னா டீனு விழோ ரெண்டுமே அட் அ டைம்ல விழறதுக்கான வாய்ப்புகள் இல்லை. அந்த மாதிரி இருக்கிறத நம்ம ஒன்றை ஒன்று விளக்கும் நிகழ்ச்சிகள் அப்படின்னு சொல்லுவோம், ஓகேங்களா. ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு இப்ப ஒரு கூடையில வந்து ஒரு சிவப்பு கலர் பந்து பச்சை கலர் பந்தும் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். சம வாய்ப்பு முறையில நம்ம எடுக்கிறோம் அப்படின்னா ஒண்ணு சிவப்பா இருக்கலாம் இல்லைன்னா பச்சையா இருக்கலாம், ரெண்டுமே அட் அ டைம்ல கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இல்லை இல்லையா. அந்த மாதிரி ரெண்டுமே அட் அ டைம்ல நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இல்லை அப்படின்னா அந்த நிகழ்ச்சியை நம்ம ஒன்றை ஒன்று விளக்கும் நிகழ்ச்சிகள் அப்படின்னு சொல்லலாம், ஓகேங்களா. சாரி அதுக்கப்புறம் பாருங்க, இ என்பது ஒரு பகடையை உருட்டும் போது இரட்டை எண் கிடைக்கும் நிகழ்ச்சி என்க, அதாவது ரெண்டு நாலு ஆறுன்னு வச்சுக்கிறாங்க. ஒற்றை எண் கிடைக்கிறதுக்கான ஒரு நிகழ்ச்சி இருக்கு இல்லையா அதை வந்து இ காம்ப்ளிமெண்ட் அப்படின்னு எடுத்துட்டாங்க, ஓகேங்களா. ஸோ இ காம்ப்ளிமெண்ட் இது ரெண்டையும் நம்ம நிரப்பு நிகழ்ச்சிகள் அப்படின்னு சொல்லலாம், ஓகேங்களா. ஸோ இப்போ ஒரு பகடையை உருட்டுறோம் அப்படின்னா ஒன்னுல இருந்து ஆறு வரைக்கும் இருக்க நம்பர் தான் விழும், கரெக்டா. ஸோ வேற எந்த நம்பரும் விழறதுக்கான வாய்ப்பே இல்லை. இதுல ஈவன் நம்பரை ஒரு நிகழ்ச்சியாகவும் ஆட் நம்பரை ஒரு நிகழ்ச்சியாகவும் எடுத்துக்கிறாங்க. அந்த ரெண்டையுமே பாத்தீங்க அப்படின்னா நிரப்பு நிகழ்ச்சின்னு சொல்லுவோம், ஓகேங்களா. சோ ஒண்ணை ஒண்ணு நிரப்புற நிகழ்ச்சி, இதுக்கப்புறம் எந்த நிகழ்ச்சியும் அதுல நடக்காது, கரெக்டா. ஏதோ ரெண்டுல ஏதோ ஒண்ணு நடக்கலாம் இல்ல ரெண்டு நடக்கலாம், இதை தவிர வேற எதுவும் இருக்காது. அததான் நம்ம நிரப்பு நிகழ்ச்சிகள்னு சொல்றோம், ஓகேங்களா. பாருங்க அதுக்கப்புறம் பாருங்க, இப்போ இ மற்றும் இடஸ் ஆகியவை ஒன்றை ஒன்று விளக்கும் நிகழ்ச்சிகள், ஓகேங்களா. ஸோ இப்போ பார்த்தோம் இல்லையா, ஸோ ஆட் நம்பர் ஈவன் நம்பர், இது வந்து ஈவன் நம்பர் இது ஆட் நம்பர்னு வச்சுக்கலாம். அட் அ டைம்ல ரெண்டுமே விழறதுக்கான வாய்ப்புகள் இருக்கா, இல்லை இல்லை. ஒன்று ஒன்றுன்னு விழும் இல்லை ரெண்டுன்னு விழும் இல்லை மூணுன்னு விழும், இந்த மாதிரி ஒன்று ஈவன் நம்பராக விழும் இல்லை ஆட் நம்பராக விழும், ரெண்டு விழறதுக்கான வாய்ப்புகள் இல்லை. அதனால
ரெண்டுமே ஒன்றை ஒன்று விளக்கும் நிகழ்ச்சிகள். ஓகேங்களா, அடுத்து பாருங்க, இன் நிகழ்தகவு பிளஸ் இ டேஷ் இன் நிகழ்தகவு ஒன்று, மேலும் இ மற்றும் இ டேஷ் ஒன்றை ஒன்று விளக்கும் நிகழ்ச்சிகள் மற்றும் நிறைவு செய் நிகழ்ச்சிகள். ஓகேங்களா, ஸோ ரெண்டுமே பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ ஒரு இதுல வந்து ரெண்டு தான் நடக்குது, அது வந்து நிறைவு செய் நிகழ்ச்சி இல்லைன்னா நிரப்பு நிகழ்ச்சி இந்த மாதிரி இருந்தது அப்படின்னா, அதை ரெண்டையுமே நம்ம ஒன்றை ஒன்று விளக்கும் நிகழ்ச்சிகள்னு சொல்லலாம், நிறைவு செய் நிகழ்ச்சிகள்னு சொல்லலாம். எப்போ அதை ரெண்டையும் கூட்டும் போது ஒன்றுன்னு வரும், அதை தவிர வேற எந்த நிகழ்தகவும் அந்த இடத்துல இருக்காதுன்னு அர்த்தம். ஓகேங்களா, அந்த ரெண்டு மட்டும்தான் இருக்கும், அதை ரெண்டையும் கூட்டணும் அப்படின்னா நமக்கு ஒன்றுன்னு கிடைச்சிருமா, அந்த மாதிரி கிடைச்சதுன்னா அதை ஒன்றை ஒன்று விளக்கும் நிகழ்ச்சிகள்னு சொல்லலாம், நிறைவு செய் நிகழ்ச்சின்னு சொல்லலாம், நிரப்பு நிகழ்ச்சின்னு சொல்லலாம். ஓகேங்களா, ஓகே. இப்ப வந்து பி ஆஃப் இ பிளஸ் பி ஆஃப் இ டேஷ் ஈக்குவல் டு ஒன்று, அதாவது ஒரு நிகழ்ச்சி ஒரு நிகழ்ச்சி நடப்பதற்கான நிகழ்தகவு, நடக்காமல் இருப்பதற்கான நிகழ்தகவு, இதை ரெண்டையும் கூட்டணும் அப்படின்னா ஒன்றுன்னு கிடைச்சிது அப்படின்னா, இப்போ ரெண்டுல ஏதோ ஒரு வேல்யூ கொடுத்துட்டாங்க அப்படின்னா இன்னொரு வேல்யூ நம்ம ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். பாருங்க, இப்போ பி ஆஃப் இ கொடுத்துட்டாங்க அப்படின்னா பி ஆஃப் இ காம்ப்ளிமெண்ட் எப்படி கண்டுபிடிக்கலாம், அதை ஒன்றுல இருந்து கழிச்சா போதும். ஓகேங்களா, அதே மாதிரி தான் பி ஆஃப் இ காம்ப்ளிமெண்ட் கொடுத்துட்டு பி ஆஃப் இ கேட்டாலும் ஒன்றுல இருந்து கழிச்சா போதும். அதாவது எப்படி சொல்லலாம், ஒரு நிகழ்ச்சி நடப்பதற்கான நிகழ்தகவு கொடுத்துட்டு நடக்காமல் இருப்பதற்கான நிகழ்தகவு கேட்டாங்கன்னா ஒன்றுல இருந்து கழிச்சா போதும். ஓகேங்களா, ஏன் அப்படின்னா அது வந்து ஒன்றுக்குள்ளதான் இருக்கும், ஜீரோ டு ஒன்றுக்குள்ளதான் வேல்யூவே இருக்கும், ஸோ ஒன்றுல இருந்து ஈஸியாக நம்ம கழிச்சு எழுதிக்கலாம். ஓகேங்களா, ஓகே. அடுத்து பாருங்க, ஒரே ஒரு விளைவு நிகழ்ச்சி, இ என்ற நிகழ்ச்சியில் ஒரே ஒரு விளைவு மட்டும் இருந்தால் அதற்கு ஒரே ஒரு விளைவு நிகழ்ச்சி என்று பெயர். ஓகேங்களா, ஸோ அந்த விளைவு இருக்கு இல்லையா, அந்த நிகழ்ச்சியில ஒரே ஒரு விளைவு மட்டும்தான் இருக்கு அப்படின்னா அதை நம்ம ஒரே ஒரு விளைவு நிகழ்ச்சின்னு சொல்லலாம். ஓகேங்களா, அடுத்து பாருங்க, ஸோ இது வந்து ஃபார்முலால வரும். ஓகேங்களா, ஸோ ஏங்கிறது என்ன நிகழ்ச்சின்னு வச்சுக்கலாமே, ஸோ நிகழ்ச்சி அதுக்கப்புறம் ஏ காம்ப்ளிமெண்ட், ஸோ ரெண்டையும் சேர்த்தோனோம் அப்படின்னா நல் செட்டுன்னு கிடைக்கும், ஸோ ஃபைவ் அப்படின்னு கிடைக்கும். ரெண்டையும் கூட்டணும் அப்படின்னா அந்த கூறுவெளி இருக்கு இல்லையா அது கடிச்சிடும், சாரி அது ரெண்டையும் யூனியன் போட்டோம் அப்படின்னா கூறுவெளி கடிச்சிடும். இதுக்கு ரெண்டுக்கும் காமனாக இருக்கிறது எடுத்தோம் அப்படின்னா அது வந்து ஃபைவ் நல் செட்டாக தான் கிடைக்கும். ஓகேங்களா, அடுத்து பாருங்க, ஏபி ஆகியன ஒன்றையொன்று விளக்கும் நிகழ்ச்சிகள் எனில். ஓகேங்களா, ஒன்றையொன்று விளக்கும் நிகழ்ச்சினா என்ன, இப்போ ரெண்டுமே அட் அ டைம்ல நடக்காது, நடக்காது அப்படின்னா இந்த இது இருக்கு இல்லையா ஏ இன்டர்செக்ஷன் பி, கரெக்டா, பி ஆஃப் ஏ இன்டர்செக்ஷன் பி பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு ஜீரோன்னு கிடைச்சிரும், அதனாலதான் இந்த இடத்துல நம்ம அதை சேர்த்துருக்க மாட்டோம். ஓகேங்களா, ஸோ பி ஆஃப் ஏ பிளஸ் பி ஆஃப் பி தான், ஸோ ரெண்டு இப்போ ரெண்டு நிகழ்ச்சி இருக்கு அப்படின்னா அந்த ரெண்டு நிகழ்ச்சிக்கும் காமனாக இல்லாததை நல் செட் அப்படின்னு சொல்லுவோம், ரெண்டையும் சேர்த்தணும் அப்படின்னா அதோட கூறுவெளி கிடைச்சிரும். ஓகேங்களா, ஸோ ஒன்றையொன்று விளக்கும் நிகழ்ச்சிகள் அப்படின்னா பி ஆஃப் ஏ இன்டர்செக்ஷன் பி வந்து நமக்கு ஜீரோன்னு ஆயிரும், அதனால பி ஆஃப் ஏ யூனியன் பி ஈக்குவல் டு பி ஆஃப் ஏ பிளஸ் பி ஆஃப் பின்னு மட்டும் வரும், இந்த இடத்துல பி ஆஃப் ஏ இன்டர்செக்ஷன் பி வராது. ஒன்றையொன்று விளக்கும் நிகழ்ச்சிகளா இல்லாம இருந்தது அப்படின்னா இதையும் கண்டுபிடிச்சு நம்ம என்ன பண்ணுவோம், இதுல இருந்து மைனஸ் பண்ணிடுவோம். ஓகேங்களா, அடுத்து பாருங்க, நிகழ்தகவின் கூட்டல் தேற்றம். ஓகேங்களா, ஸோ இதுதான் சொன்னேன் இல்லையா, ஸோ இந்த வேல்யூ தான். ஓகேங்களா, ஸோ இந்த வேல்யூ ஒன்றையொன்று விளக்கும் நிகழ்ச்சிகள்னா மைனஸ் ஆயிரும். ஓகேங்களா, ஸோ விளக்கா ஏதோ ஒரு நிகழ்ச்சி அப்படி அப்படின்னா இது வந்து மைனஸ் பண்ணிக்கணும். ஓகேங்களா, காமனாக இருக்கிறத நம்ம மைனஸ் பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் பாருங்க, ஏபிசின்னு மூணு நிகழ்ச்சி இருந்தது அப்படின்னா ஸோ இந்த ஃபார்முலா. ஓகேங்களா, ஸோ இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணியும் நம்ம வந்து சம் போட்டிருப்போம். ஓகேங்களா, ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா பி ஆஃப் ஏபிசி தனியாக கண்டுபிடிச்சிட்டு அதுக்கப்புறம் ரெண்டு ரெண்டாக எடுக்கணும், ஏபி எடுக்கணும், பிசி எடுக்கணும், ஏசி எடுக்கணும், அதுக்கப்புறம் அந்த மூணையும் அட் அ டைமில் நடந்ததுன்னா என்னங்கிறத கண்டுபிடிக்கணும். ஓகேங்களா, ஸோ ரெண்டு ரெண்டாக எடுக்கும்போது கழிக்கணும், மூணையும் எடுக்கும்போது பிளஸ் பண்ணணும். ஓகேங்களா, ஸோ ஃபார்முலா தெரிஞ்சுக்கோங்க, ஃபார்முலாவாக கூட நிறைய டைம் எக்ஸாமில் கேட்குறாங்க, அதனால தெரிஞ்சுக்கோங்க. ஓகேங்களா, ஓகே, இதோட பார்த்தீங்க அப்படின்னா டைஸ் அண்ட் ப்ராபபிலிட்டி முடிஞ்சது. அடுத்து பார்க்கலாமா, பாருங்க, ஆவரேஜ் அண்ட் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ். ஓகேங்களா, ஸோ தரவு அப்படின்னா என்ன அப்படின்னா ஒரு தகவல்களை சேகரிக்கிறது தான் தரவு அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா, ஸோ அதாவது சேகரிக்கிறது, அளவிடுறது, பகுப்பதுன்னா என்ன, அதை பிரிக்கிறது, அதுக்கப்புறம் அதை வந்து படமாவோ இல்லை வரைபடமாவோ காட்சிப்படுத்துவது, இதெல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா தரவு அப்படின்னு சொல்லலாம். ஓகேங்களா, ஸோ தரவுல ரெண்டு இருக்கு, முதல் நிலை தரவுகள், இரண்டாம் நிலை தரவுகள். முதல் நிலை தரவு அப்படின்னா நம்மளே போய் அதை வந்து தகவல்களை திரட்டுறது. ஓகேங்களா, ஸோ மூல தரவிலிருந்து பெறப்பட்ட தொகுக்கப்படாத தகவல்கள். இப்போ ஒன்றும் இல்லை, ஒரு கிராமத்தில் போய் எத்தனை மக்கள் இருக்காங்க, இல்லைன்னா இத்தனை வயசுக்கு கீழே எத்தனை பேர் இருக்காங்க, இத்தனை வயசுக்கு மேலே எத்தனை பேர் இருக்காங்கன்னு போய் நம்மளே போய் தரவு
திரட்டுறோம் இல்லையா, அது முதல் நிலை தரவுகள். இரண்டாம் நிலை தரவுகள் அப்படின்னா ஆல்ரெடி யாராவது அதை வந்து ரிஜிஸ்டர் பண்ணி வச்சிருப்பாங்க ஓகேங்களா, ஆல்ரெடி யாராவது அந்த தரவுகளை திரட்டி வச்சிருப்பாங்க, அதுல இருந்து நமக்கு தேவையானதை மட்டும் தேடி எடுத்துக்கிறது ஓகேங்களா. இப்ப அந்த டெலிபோன் புக் எல்லாம் இருக்கும் இல்லையா, சோ அந்த மாதிரி அதுல இருந்து நமக்கு தேவையானதை மட்டும் எடுத்துக்கிறது தான் வந்து இரண்டாம் நிலை தரவுகள். முதல் நிலை தரவுகள்னா என்ன, நம்மளே அதை போய் சேகரிக்கிறது முதல் நிலை தரவுகள். இரண்டாம் நிலை தரவுகள் அப்படின்னா ஆல்ரெடி யாராவது அதை சேகரிச்சு வச்சிருப்பாங்க, அதுல இருந்து நம்ம எடுத்துக்குவோம். சோ இதுல இருந்து நம்ம என்ன சொல்லலாம் அப்படின்னா, முதல் நிலை தரவுகள் தான் பாத்தீங்க அப்படின்னா இரண்டாம் நிலை தரவுகளை விட நம்பகத்தன்மை வாய்ந்தது. ஏன்னா ஆல்ரெடி யாராவது சேகரிச்சு வச்சிருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதுல இருந்து நம்ம எடுக்கும்போது அது வந்து உண்மையா பொய்யா எதுனே நமக்கு தெரியாது இல்லையா. நம்மளே அதை நேரடியா சேகரிச்சாதான் அது வந்து உண்மை ஓகேங்களா. சோ நமக்கு நல்லாவே தெரியும் இல்லையா, அதனால முதல் நிலை தரவுகள் இரண்டாம் நிலை தரவுகளை விட நம்பகத்தன்மை வாய்ந்தவை ஓகேங்களா. சோ இது முக்கியமான பாயிண்ட், ஞாபகம் வச்சுக்கோங்க ஓகேங்களா. ஓகே அடுத்து பாருங்க, சோ கூட்டு சராசரி, முகடு, இடைநிலை அளவு, இது எல்லாமே பாத்தீங்க அப்படின்னா நம்ம மையப்போக்கு மதிப்பு அப்படின்னு சொல்லுவோம் ஓகேங்களா. சோ மையப்போக்கு அளவுகள், மைய மதிப்பு, மைய அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா மையப்போக்கு மதிப்பு, இது எல்லாமே சொல்லலாம் ஓகேங்களா. ஸோ என்னென்ன, கூட்டு சராசரி, முகடு, இடைநிலை, இந்த மூணையும் ஓகேங்களா. அதுக்கப்புறம் முகடுனா என்ன, அதிகபட்ச எண்ணிக்கையில நிகழும் தரவுகள், அதாவது அதிக டைம் எந்த நம்பர் ரிப்பீட் ஆகுதோ அதுதான் முகடு ஓகேங்களா. அதுக்கப்புறம் பாருங்க, ஒவ்வொரு மதிப்பும் ஒரு முறை மட்டுமே நிகழ்ந்தால் அந்த தரவுகளுக்கு எந்த முகடும் இல்லை. ஸோ ரிப்பீட் ஆகிறத தான் நம்ம முகடுன்னு சொல்றோம் ஓகேங்களா. அதிக அளவுல எந்த நம்பர் ரிப்பீட் ஆகுதோ அதுதான் முகடு. ஒரு ஒரு தரவுல எந்த நம்பருமே ரிப்பீட் ஆகல, எல்லாமே ஒரு டைம் தான் வந்திருக்கு அப்படின்னா அதுல எந்த முகடும் இல்லை ஓகேங்களா. அடுத்து பாருங்க, தரவுகளில் ஒன்றுக்கும் மேற்பட்ட முகடுகள் இருக்கலாம், அதே போல் முகடு இல்லாமலும் இருக்கலாம் ஓகேங்களா. சோ இப்ப பாத்தீங்க அப்படின்னா ஒரு தரவுல நிறைய முகடு இருக்கலாம், இப்போ ஒன்னு அதுக்கப்புறம் ரெண்டு ரெண்டு ஒன்னு மூணு மூணு நாலு ஓகேங்களா. ஸோ இந்த மாதிரி ஒரு தரவு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், ஒன்று ரெண்டு ரெண்டு ஒன்று மூணு மூணு நாலுன்னு, இதில் ஒன்று ரெண்டு டைம் வந்திருக்கு, ரெண்டு ரெண்டு டைம் வந்திருக்கு, மூணு ரெண்டு டைம் வந்திருக்கு ஓகேங்களா. அப்போ எது அதிக டைம் ரிப்பீட் ஆகுதோ அதுதான் முகடு. இந்த இடத்துல ஒன்று ரெண்டு மூணுமே ஈக்குவல் டைமில் ரிப்பீட் ஆயிருக்கு, அப்போ ஒன்று ரெண்டு மூணுங்கிறதுமே முகடு தான் ஓகேங்களா. ஸோ இப்போ ஒன்று ரெண்டு மூணு மட்டும் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், இதில் ரிப்பீட்டே ஆகலை, ஸோ இதில் முகடே இல்லை. அதனால் ஒன்றுக்கு மேற்பட்ட முகடுகள் இருக்கலாம், இல்லை முகடே இல்லாமலும் இருக்கலாம் ஓகேங்களா. ஸோ இதை நல்லா தெரிஞ்சுக்கோங்க. அடுத்து பாருங்க, இப்போ கூட்டு சராசரி ஓகேங்களா. ஸோ சராசரியிலிருந்து அனைத்து உறுப்புகளின் விலக்கல்களின் கூடுதல் பூஜ்ஜியம், அதாவது இப்போ இந்த பாயிண்ட் இருக்கு இல்லையா, இதை தான் சொல்லியிருப்பாங்க ஓகேங்களா. ஸோ ஒவ்வொரு இப்போ இந்த தரவுகள் இருக்கு இல்லையா, இந்த தரவுகள்லேருந்து அந்த கூட்டு சராசரி இருக்கு இல்லையா, அதை எல்லாத்தையும் கழிச்சதுக்கு அப்புறம் எல்லாத்தையும் கூட்டணும்னு வச்சுக்கோங்களேன், கூட்டும் போது நமக்கு ஜீரோன்னு கிடைக்கும்னு சொல்றாங்க ஓகேங்களா. அனைத்து உறுப்புகளின் விளக்கங்களின் கூடுதல் பூஜ்ஜியம் ஆகும் ஓகேங்களா. அடுத்து பாருங்க, தரவில் உள்ள ஒவ்வொரு உறுப்புடனும் ஒரு மாறா மதிப்பு கேயை கூட்டினால் அல்லது கழித்தாலோ முறையே அதன் சராசரியும் மாறா மதிப்பு கே அளவு கூடும் அல்லது குறையும். அதாவது இப்போ இந்த மாதிரி எக்ஸ் ஒன் எக்ஸ் டூ இருக்கு இல்லையா, ஒவ்வொரு நம்பர் கூடயும் ஏதோ ஒரு நம்பரை கூட்டுறோம் இல்லைன்னா கழிக்கிறோம் அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும், அதை மறுபடியும் வந்து கூட்டியோ கழிச்சியோ தனித்தனியா சராசரி கண்டுபிடிக்கணுங்கிறதே கிடையாது ஓகேங்களா. இதுக்கு இப்போ ஒரு இதுக்கு சராசரி வந்து எக்ஸ் பார்னு கொடுத்துருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன், இங்க இருக்கிறது எல்லாத்துக்கூடயும் நம்ம நாலால பெருக்குறோம் அப்படின்னு, நாலால கூட்டுறோம் அப்படின்னா இங்க என்ன பண்ணிக்கணும், நாலு பிளஸ் எக்ஸ் பார்னு போட்டுக்கணும் ஓகேங்களா. அதே மாதிரி கழிக்கிறோம் அப்படின்னா ஸ்ட்ரைட்டா இங்க கழிச்சு போட்டுக்கலாம் ஓகேங்களா. அதுக்கப்புறம் பாருங்க, தரவில் உள்ள ஒவ்வொரு உறுப்புடனும் ஒரு மாறா மதிப்பு கே, ஆனா கே வந்து நாட் ஈக்குவல் டு ஜீரோ ஓகேங்களா. பெருக்கினாலோ அல்லது வகுத்தாலோ முறையே அதன் சராசரி மாறா மதிப்பு கே ஆல் பெருக்கப்படும் அல்லது வகுக்கப்படும். சோ கூட்டல், கழித்தல், பெருக்கல், வகுத்தல், இந்த ஒவ்வொரு தரவு கூடயும் ஒரே நம்பரை நம்ம வந்து கூட்டியோ கழிச்சியோ பெருக்கியோ வகுத்தோ வந்தது அப்படின்னா புதுசா ஒரு சராசரி கேட்பாங்க. ஆல்ரெடி ஒன்னு கொடுத்துட்டு இன்னொன்னு புதுசா என்ன ஆகும் அப்படின்னு கேட்பாங்க. அந்த மாதிரி கேட்டாங்கன்னா கூட்டியிருந்தா சராசரி கூட கூட்டிக்கோங்க, கழிச்சிருந்தா சராசரி கூட கழிச்சுக்கோங்க, பெருக்கியோ வகுத்தோ இருந்தாங்க அப்படின்னா சராசரி கூட பெருக்கியோ வகுத்தோ போட்டுக்கோங்க ஓகேங்களா. மறுபடியும் ஒவ்வொன்று கூடயும் கூட்டினதுக்கு அப்புறம் மறுபடியும் எல்லாத்தையும் கூட்டி டிவைடட் பை எண்ணிக்கை போட்டு கண்டுபிடிக்கணுங்கிற அவசியம் கிடையாது ஓகேங்களா. ஸ்ட்ரைட்டாவே நம்ம கண்டுபிடிச்சுக்கலாம். அடுத்து பாருங்க, ஏறு அல்லது இறங்கு வரிசையில் அமைக்கப்பட்ட தரவுகளை இரண்டு சம பாகங்களாக பிரிக்கும் மைய மதிப்பு இடைநிலை அளவு ஆகும், இது ஒரு நிலையான சராசரி ஆகும். ஸோ இது நல்லா தெரிஞ்சு வச்சுக்கோங்க, நிலையான சராசரின்னு இடைநிலை அளவை சொல்றாங்க ஓகேங்களா. ஸோ இப்போ ஒன்று ரெண்டு
சாரி, மூணு நாலு அஞ்சு. ஸோ இதுல இடைநிலை அளவு கேட்கறாங்க இல்ல வச்சுக்கோங்களேன். நம்ம ஈஸியா எப்படி சொல்லியிருப்போம், இந்த கடைசி இந்த கடைசி இந்த கடைசி இந்த கடைசி. ஸோ சென்ட்ரோ ஒரு நம்பர் வந்துச்சுன்னா அதை வந்து நம்ம இடைநிலைன்னு சொல்லுவோம் இல்லையா. ஸோ அதை தான் இந்த இடத்துல சொல்லியிருப்பாங்க, ரெண்டு சம பாகங்களா பிரிச்சதுக்கு அப்புறம். ஸோ பாருங்க, இங்க ரெண்டு போயிடுச்சு, இங்க ரெண்டு போயிடுச்சு. ஸோ இங்க ஒரு சம ரெண்டு சம பாகமா பிரிச்சதுக்கு அப்புறம் மையத்துல எது இருக்கோ அதுதான் இடைநிலை அளவு. ஓகேங்களா? ஸோ இடைநிலை அளவை என்னன்னு சொல்லலாம், நிலையான சராசரின்னு சொல்லலாம். ஓகேங்களா? அடுத்து பாருங்க, குறிப்பு கொடுத்துருக்காங்க, ஒரே ஒரு முகடு உள்ள பரவல் ஒற்றை முகட்டு பரவல். ஓகேங்களா? ஸோ ஒரே ஒரு முகடு தான் இருக்கு அப்படின்னா அது வந்து ஒற்றை முகட்டு பரவல். ரெண்டு முகடு அந்த இதுல இருக்கு அப்படின்னா அதை இரட்டை முகட்டு பரவல்னு சொல்லலாம். மூணு இருந்ததுன்னா மும்முகட்டு பரவல், நிறைய இருந்தது அப்படின்னா, மூணுக்கு மேல இருந்ததுன்னா பன்முகட்டு பரவல். ஓகேங்களா? ஸோ இது எல்லாமே தெரிஞ்சு வச்சுக்கோங்க, எல்லாமே கேட்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஓகேங்களா? ஓகே, அடுத்து பாருங்க, சராசரி இடைநிலை அளவு முகடு, இது மூணுக்கான உறவு. ஓகேங்களா? ஸோ ரிலேஷன்ஷிப் என்ன அப்படின்னா, முகடு இது வந்து என்ன சொல்லலாம், அப்ராக்சிமேட்டா வரும். ஓகேங்களா? ஸோ தோராயமான மதிப்பு தான் கிடைக்கும், மூணு இன்ட்டு இடைநிலை அளவு மைனஸ் ரெண்டு சராசரி. ஓகேங்களா? ஸோ இதை மட்டும் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, முகடு எதுக்கு ஈக்குவலா இருக்கும் அப்படின்னா மூணு இடைநிலை மைனஸ் ரெண்டு சராசரி. இதுதான் பாத்தீங்க அப்படின்னா சராசரி இடைநிலை முகடு, இந்த மூணுக்கும் இடையில இருக்க ரிலேஷன்ஷிப். ஓகேங்களா? அடுத்து பாருங்க, தொடக்க நிலையில் பெறப்பட்ட தகவல் செப்பனிடப்படாத தரவுகள். ஸோ இது வந்து தரவுகள் இருக்கு இல்லையா அந்த இதுல வரும். ஸோ இதை வந்து நினைவில் கொள்கை இருக்கும் இல்லையா அதுல இருந்தது. ஓகேங்களா? ஸோ தொடக்க நிலையில் பெறப்பட்ட தரவுகள் செப்பனிடப்படாத தரவுகள். ஸோ இப்படி கேட்கலாம், செப்பனிடப்படாத தரவுகள்னா என்ன அப்படின்னு கேட்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா தொடக்க நிலையில் பெறப்பட்ட தரவுகள்னா என்ன அப்படின்னு கேட்கலாம். ஸோ எந்த மாதிரி கேட்டாலும் தெரிஞ்சுச்சுக்கோ. ஓகேங்களா? அதுக்கப்புறம் பாருங்க, இது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஓகேங்களா? என்ன, பரவல்களின் பல்வேறு அளவுகள், வீச்சு, சராசரி விளக்கம், கால்மான விளக்கம், திட்ட விளக்கம், விளக்க வர்க்க சராசரி, மாறுபாட்டு கெழு. ஓகேங்களா? ஸோ இதுக்கு முன்னாடி மூணு பார்த்தோம் இல்லையா, என்ன பார்த்தோம், இடைநிலை, முகடு, அதுக்கப்புறம் சராசரி, கூட்டு சராசரி. இந்த மூணுமே பார்த்தீங்க அப்படின்னா மையப்போக்கு அளவுகள். இது பார்த்தீங்க அப்படின்னா பரவல்களின் பல்வேறு அளவுகள். ஸோ பரவல்களின் பல்வேறு அளவுகளில் கீழே இருக்கிறது எது இல்லை அப்படின்னு கொடுத்துட்டு, இது இந்த ஆறு இருக்கு இல்லையா, இது ஆறுல நால கொடுத்துட்டு அந்த இதுலயும் அதுல இருந்து ஏதோ ஒண்ணு கொடுத்துருப்பாங்க, இல்லைன்னா இது ஆறுல மூணையோ ரெண்டையோ கொடுத்துட்டு அந்த இதுல இருந்து நம்ம கொடுத்துருப்பாங்க. ஓகேங்களா? ஸோ கூட்டு சராசரி இல்லைன்னா வந்து முகடு இடைநிலைன்னு இதுக்கு இடையில வந்து கொடுத்து எது வந்து இந்த பரவல் பல்வேறு அளவைகள்ல இல்லை அப்படின்னு கேட்கலாம். இல்லை இருக்கிறது என்னன்னு சொல்லிட்டு அந்த முனையை கொடுத்துட்டு இதுல இருக்கிறது ஏதோ ஒன்று கொடுத்தும் கேட்கலாம். ஓகேங்களா? ஸோ ஆல்ரெடி எக்ஸாம்ல கேட்டிருக்காங்க, தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஓகேங்களா? அடுத்து பாருங்க, முதல் இடைநிலையின் நிகழ்வெண்ணானது பூஜ்ஜியம் எனில் அடுத்த இடைவெளியின் நிகழ்வெண்ணை பயன்படுத்தி வீச்சு கணக்கிடவிடும். ஸோ வீச்சுனா என்ன, மிகப்பெரிய மதிப்புல இருந்து மிக சிறிய மதிப்பை கழிப்போம். கரெக்டா? ஸோ அதோட நிகழ்வெண் வந்து, நிகழ்வெண்ணா என்னன்னு சொல்லுவோம், இப்போ வந்து நிகழ்வெண் அப்படின்னா ஒன்று ரெண்டு 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 மூணு மூணு. ஓகேங்களா? ஸோ நிகழ்வெண் அப்படின்னா இப்போ எந்த நம்பருக்கு நிகழ்வெண் கேட்குறாங்களோ அதை தான் எடுத்துக்கோ. இப்போ ரெண்டோட நிகழ்வெண் கேட்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அது எத்தனை டைம் ரிப்பீட் ஆகுதுன்னு பாருங்க, அதுதான் நிகழ்வெண். பாருங்க, ஒன்று ரெண்டு மூணு, மூணு டைம் ரிப்பீட் ஆகுதா, அந்த எத்தனை டைம் ரிப்பீட் ஆகுதோ அதுதான் நிகழ்வெண். இப்போ ரெண்டோட நிகழ்வெண் கேட்டாங்கன்னா மூணு தான். ஓகேங்களா? ஸோ இது வந்து இதுக்கும் முகடுக்கும் கொஞ்சம் வித்தியாசம் இருக்கும், தெரிஞ்சுச்சுக்கோங்க. அதிக டைம் ரிப்பீட் ஆகிறது முகடு. ஓகேங்களா? நிகழ்வெண் அப்படின்னா அவங்களே இந்த நம்பரோட நிகழ்வெண் கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த நம்பரோட நிகழ்வெண் கேட்டாங்க அப்படின்னா எந்த நம்பருக்கு கேட்குறாங்களோ அந்த நம்பர் அந்த தரவுல எத்தனை டைம் ரிப்பீட் ஆகுதுன்னு பாருங்க, அதுதான் ஆன்சர். ஓகேங்களா? ஸோ ஒருவேளை அதோட நிகழ்வெண் வந்து ஜீரோன்னு இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், அந்த இதை நம்ம கணக்கிட மாட்டோம், ஏன்னா அந்த நிகழ்வே இங்கே நடக்கலையே, நடக்காத நம்ம ஏன் எடுத்துக்கணும். ஓகேங்களா? ஸோ பெருசு அதுக்கப்புறம் சின்னது இதை மட்டும் கழிச்சா போதும். ஓகேங்களா? ஓகே, அடுத்து பாருங்க, சராசரியிலிருந்து விளக்க வர்க்கம். ஸோ இதை என்ன சொல்லுவோம், விளக்க வர்க்க சராசரின்னு சொல்லுவோம் இல்லையா. ஸோ அதுதான். ஓகேங்களா? ஸோ சமேஷன் ஆஃப் ஐ டு ஒன் டு என் எக்ஸ்ஐ மைனஸ் எக்ஸ் பார் ஹோல் ஸ்கொயர். ஓகேங்களா? ஸோ இதை வந்து நம்ம விளக்க வர்க்க சராசரின்னு சொல்லுவோம் இல்லையா, அதுதான் சராசரி விளக்கங்களின் வர்க்கம். ஓகேங்களா?
ஸோ இது ஃபார்முலா. அடுத்து பாருங்க, திட்ட விளக்கம் அப்படின்னா விளக்க வர்க்க சராசரி இருக்கு இல்லையா, அதோட மிகை வர்க்க மூலம். வர்க்க மூலம்னா என்ன, இந்த வேல்யூக்கு அப்படியே ஸ்கொயர் ரூட் எடுக்கணும்னு அர்த்தம், ஓகேங்களா. ஸோ ஸ்கொயர் ரூட் எடுக்கும் போது எப்பயுமே நமக்கு ஸ்கொயர் ரூட்லேருந்து வெளியே எடுத்தோம் அப்படின்னா ப்ளஸ் ஆர் மைனஸ் வரும், ஓகேங்களா. ஸோ மிகை அப்படின்னா ப்ளஸ் மட்டும்தான் எடுத்துக்கணும், மைனஸ் எடுக்கக்கூடாது, ஓகேங்களா. ஸோ விளக்க வர்க்க சராசரியில் விளக்க வர்க்க சராசரினா என்ன சொல்லுவோம், சிக்மா ஸ்கொயர்னு சொல்லுவோம். திட்ட விளக்கம் கொடுக்கப்பட்ட ஒவ்வொரு தரவு புள்ளியுடனும் ஏதேனும் மாறிலி கே கூட்டினால் திட்ட விளக்கம் மாறாது, ஓகேங்களா. சோ திட்ட விளக்கம் இப்ப சிக்மா ஈக்குவல் டு ஒரு 3 கொடுத்துருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஒவ்வொரு தரவு புள்ளி கூடயும் நாங்கள் வந்து 4 கூட்டுறோம் இல்லை 5 கழிக்கிறோம், அப்போனா புது திட்ட விளக்கம் என்ன அப்படின்னு கேட்டாங்க அப்படின்னா, கூட்டினாலோ கழிச்சாலோ திட்ட விளக்கம் மாறாது, புதிய திட்ட விளக்கமும் அதே தான் கிடைக்கும், ஓகேங்களா. ஆனால் பெருக்கும் போதும் வகுக்கும் போதும் மாறும். இப்போ வந்து இப்போ 3 இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், இருக்கிற தரவுகள் எல்லாத்தையும் அவங்க வந்து 2 பெருக்கியிருக்காங்க, அப்போனா புதிய திட்ட விளக்கம் என்னன்னு கேட்டாங்க அப்படின்னா, நம்ம இந்த 3 இருக்கு இல்லையா அதை மட்டும் 2 பெருக்கினா போதும், ஸ்ட்ரைட்டாகவே ஆன்சர் கிடைச்சிடும். ஒவ்வொன்றுக்கும் மறுபடியும் நம்ம கண்டுபிடிக்கணுங்கிற அவசியம் கிடையாது. அதே மாதிரி வகுக்கும் போது அப்படின்னு கேட்டாங்க அப்படின்னா, இந்த திட்ட விளக்கம் இருக்கு இல்லையா அதுலேருந்து நம்ம வகுத்து எழுதிட்டா முடிஞ்சது, ஓகேங்களா. அடுத்து பாருங்க, 2 அல்லது அதுக்கு மேற்பட்ட தரவுகளின் ஒத்த மாற்றங்களை ஒப்பிட திட்ட விளக்கத்துக்கு தொடர்புடைய அளவான மாறுபாட்டு கேளு பயன்படுத்தப்படுகிறது. ஸோ இதை நல்லா தெரிஞ்சுக்கோங்க. பாருங்க, 2 அல்லது அதற்கு மேற்பட்ட தரவுகளில் ஒத்த மாற்றங்களை ஒப்பிடுவதற்கு திட்ட விளக்கத்திற்கு தொடர்புடைய அளவு எது, மாறுபாட்டு கெழு, ஓகேங்களா. அடுத்து, எந்த தரவின் மாறுபாட்டு கெழுவை மாறுபாட்டுக்கெழு குறைவாக உள்ளதோ அது அதிக சீர்மை தன்மை உடையது அல்லது அதிக நிலைப்புத்தன்மை உடையது. இப்போ 2 கொடுத்துருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன், 2 வேல்யூஸ் கொடுத்துருக்காங்க அப்படின்னா, 2 எந்த மாறுபாட்டுக்கெழு கம்மியாக இருக்கோ அதுதான் அதிக சீர்மை தன்மை இல்லைன்னா அதிக நிலைப்புத்தன்மை உடையது, ஓகேங்களா. ஸோ கம்மியாக இருக்கிறது தான் நம்ம எடுத்துக்கணும், ஓகேங்களா. அதுதான் அதிக நிலைப்புத்தன்மை அதிக சீர்மைத்தன்மை உடையது. ஸோ இதோட பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் ஃபுல்லாக முடிஞ்சுது, ஓகேங்களா. அடுத்து பார்க்கலாமா, பாருங்க சிஐ, ஓகேங்களா. சோ கூட்டு வட்டி பாருங்க, குறிப்பிட்ட காலகட்டத்திற்கு பிறகு கிடைக்கும் தொகைக்கும் முதலீடு செய்யப்பட்ட பணத்திற்கும் இடையே உள்ள வித்தியாசமே கூட்டு வட்டி, ஓகேங்களா. சோ முதலீடு செய்யற பணம் அதுக்கப்புறம் என்னது அதோட தொகை, இது 2 இடையில இருக்க வித்தியாசம், ஓகேங்களா. சோ இத சிஐன்னு சொல்லலாம் அப்படிங்கிறாங்க. ஸோ பாருங்க, இதுதான் முக்கியம், மாற்றுக்காலம்னு இருக்கு இல்லையா, இதுதான் வட்டியை அசலுடன் சேர்க்கும் இந்த காலகட்டத்தை நாம் மாற்றுக்காலம் என கூறுகிறோம், ஓகேங்களா. ஸோ தனி வட்டியெல்லாம் மாற்றுக்காலம் இருக்காது, கூட்டு வட்டியில தான் இருக்கும், ஓகேங்களா. அதனால தெரிஞ்சுக்கோங்க. அதாவது வட்டியானது காலாண்டுக்கு ஒரு முறை கணக்கிடப்படுவதாக எடுத்துக்கொண்டால் அங்கு 3 ஒரு முறை என ஓராண்டில் 4 மாற்றுக்காலங்கள் இருக்கும், ஓகேங்களா. ஸோ 3 அதாவது காலாண்டு அப்படின்னா 4 மாற்றுக்காலங்கள் இருக்கும், அரையாண்டு அப்படின்னா 2 மாற்றுக்காலங்கள் இருக்கும். ஸோ இதை தெரிஞ்சுக்கோங்க, ஓகேங்களா. அடுத்து பாருங்க, தனி வட்டியை பொறுத்தவரை அசலானது முழு காலமும் மாறாமலும் கூட்டு வட்டியில் அசலானது மாற்றுக்காலத்தை பொறுத்து மாறிக்கொண்டே இருக்கும், ஓகேங்களா. ஸோ தனி வட்டினா இப்போ என்ன பாருங்க, இப்போ தனி வட்டினா வருஷத்துக்கு ஒரு டைம் தான் வட்டி கணக்கிடுவாங்க, அதுவும் அசலுக்கு மட்டும்தான் கணக்கிடுவாங்க, ஓகேங்களா. ஆனால் கூட்டு வட்டி அப்படிங்கிறது அது கிடையாது, வட்டிக்கு வட்டி போட்டாதான் அது வந்து கூட்டு வட்டி, ஓகேங்களா. ஸோ ஒவ்வொரு மாற்றுக்காலத்தை பொறுத்தும் அது வந்து மாறிக்கிட்டே இருக்கும், ஓகேங்களா. ஸோ முதல் மாற்றுக்காலத்தில் தனி வட்டியும் கூட்டு வட்டியும் ரெண்டுமே சமமாக தான் இருக்கும். ஏன் சமமாக இருக்கும், ஏன்னா ரெண்டுமே ஃபர்ஸ்ட் வருஷத்துக்கு அசலுக்கு மட்டும்தான் வட்டி போடுவாங்க, 2 வருஷத்துல இருந்து தான் தனி வட்டிக்கும் கூட்டு வட்டிக்கும் வித்தியாசம் இருக்கும், ஓகே. அடுத்து பாத்தீங்க அப்படின்னா டைம் அண்ட் ஒர்க், ஓகேங்களா. ஸோ கொஞ்சம் லென்த்தியா போகுதுன்னு நினைக்கிறேன், ஸோ தெரிஞ்சுக்கோங்க. எல்லாமே தியரி க்வெஸ்சன் தான், அதனால தெரிஞ்சிட்டா ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும், ஓகேங்களா. ஸோ பாருங்க, டைம் அண்ட் ஒர்க், 2 நபர்கள் எக்ஸ் மற்றும் ஒய் ஆகியோர் ஒரு வேலையை தனித்தனியே ஏ மற்றும் பி நாட்களில் முடிப்பர் எனில் அவர்களின் ஒரு நாள் வேலையை, ஓகேங்களா. ஸோ இப்போ வந்து ஏ என்ன சொல்றது, ஏ வந்து ஒரு வேலையை 20 முடிப்பாரு, பி வந்து ஒரு வேலையை 30 முடிப்பாருன்னு இந்த மாதிரி கொடுத்துட்டாங்க அப்படின்னா, அவங்க ஒரு நாளில் செய்யற வேலையோட பங்கு அந்த வேலை என்ன அப்படின்னா, இதை வந்து தலைகீழா போட்டா போதும். பாருங்க, 1/20 இதோட தலைகீழ் என்ன,
1/30. ஸோ ஒரு நாளில் செஞ்ச வேலை அப்படின்னாங்க அப்படின்னா அதை அப்படியே தலைகீழாக மாத்தினா போதும், ஓகேங்களா? அதுக்கப்புறம் ரெண்டு பேரும் சேர்ந்து செஞ்சாங்கன்னா என்ன அர்த்தம், நம்ம என்ன பண்ணுவோம், இதை ரெண்டையும் அப்படியே மேலே பெருக்கி கீழே கூட்டி போடுவோம் இல்லையா, சேம் அதுதான், ஓகேங்களா? ஸோ ஃபார்முலா பேஸ். அடுத்து பாருங்க, ஒரு வேலையை அல்லது பணியை முடிக்க எடுத்துக்கொள்ளும் நேரமானது நபர்களின் எண்ணிக்கை, அவர்களின் வேலை செய்யும் திறன், வேலை சுமை மற்றும் வேலையை முடிக்க ஒரு நாளில் செலவிட்ட நேரம் போன்ற பல்வேறு காரணிகளை பொறுத்ததாகும், ஓகேங்களா? ஸோ இது வந்து ஒவ்வொன்றும் ஒவ்வொரு காரணிகள், ஓகேங்களா? அடுத்து பாருங்க, ஸோ அது முடிஞ்சது ஏபிஜிபி. பாருங்க, மெய் எண்களின் தொடர் வரிசை என்பது இயல் எண்களின் மீது வரையறுக்கப்பட்ட மெய்யெண் மதிப்புகளை பெறும் சார்பாகும், ஓகேங்களா? ஸோ ஏபிஜிபியில கொஞ்சம் நிறைய இருக்கும், ஏன்னா எண்கள் எல்லாமே சேர்த்திருப்பேன். ஸோ எல்லாமே பாருங்க பாருங்க, தொடர் வரிசையின் ஒவ்வொரு நிலையில் வரும் எண்ணும் தொடர் வரிசையின் ஓர் உறுப்பு எனப்படும். முதலில் வரும் உறுப்பு முதல் உறுப்பு எனவும், இரண்டாவதாக வரும் உறுப்பு இரண்டாம் உறுப்பு எனவும் அழைக்கப்படும். அதாவது நம்ம சொல்லுவோம் இல்லையா, A1, A2 கமா எக்ஸட்ரா ஏன்னு சொல்லுவோம் இல்லையா. ஸோ இது ஃபர்ஸ்ட் உறுப்பு, செகண்ட் உறுப்பு, இது வந்து என்த் டம் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அதுதான், ஓகேங்களா? ஒரு தொடர் வரிசை முடிவுறு எண்ணிக்கையில் உறுப்புகளை கொண்டிருந்தால் அது முடிவுறு தொடர் வரிசை எனப்படும். ஒரு தொடர் வரிசையில் முடிவுறா எண்ணிக்கையில் உறுப்புகள் இருப்பினா அது முடிவுறா தொடர் வரிசை. இந்த மாதிரி ஏ எண்ணு போட்டிருக்கு இல்லையா, இந்த மாதிரி முடிஞ்சிருச்சு அப்படின்னா அது முடிவுறு தொடர் வரிசை. சப்போஸ் முடியல, இதுக்கு அடுத்து இன்னும் போகுது அப்படின்னா அது வந்து முடிவுறா தொடர் வரிசை, என்ன முடிவுனே நமக்கு தெரியாது, ஓகேங்களா? அடுத்து பாருங்க, எல்லா தொடர் வரிசைகளும் சார்புகளையே, ஆனால் எல்லா சார்புகளும் தொடர் வரிசை ஆகாது. ஸோ இந்த பாயிண்ட் நோட் பண்ணிக்கோங்க. ஸோ எல்லா தொடர் வரிசைகளும் சார்புகளே, ஆனால் எல்லா சார்புகளும் தொடர் வரிசை ஆகாது, ஓகேங்களா? ஸோ ஃபங்க்ஷன் ஆகாது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க, ஓகேங்களா? அடுத்து பாருங்க, குறிப்பு, கூட்டுத்தொடர் வரிசையின் எந்த இரு தொடர்ச்சியான உறுப்புகளுக்கிடையே உள்ள வித்தியாசம் மாறாத எண்ணாக இருக்கும். இந்த மாறாத எண் பொது வித்தியாசம், ஓகேங்களா? ஸோ டின்னு சொல்லுவோம் இல்லையா, இப்போ வந்து என்ன சொல்றது, 1, 2, 3 இந்த மாதிரி ஏழு எண்கள் இருக்குன்னு எடுத்துக்கோங்க, ஓகேங்களா? ஸோ எத்தனை வரைக்கும் எடுத்துக்கலாம், ஒரு 10 வரைக்கும் எடுத்துக்கலாம். இதுல பொது வித்தியாசம் பாத்தீங்கன்னா என்ன, 2 - 1, 3 - 2, 4 - 3, 10 - 9, எல்லாமே பாத்தீங்க அப்படின்னா ஒண்ணுன்னு மாறாத நம்பர் கிடைக்குது இல்லையா, அந்த நம்பரை தான் நம்ம பொது வித்தியாசம் அப்படின்னு சொல்றோம், ஓகேங்களா? ஒரு கூட்டுத்தொடர் வரிசையில் முடிவுறு எண்ணிக்கையில் உறுப்புகள் அமையுமானால் அது முடிவுறு கூட்டுத்தொடர், ஓகே. இப்போ தொடர் வரிசையை பார்த்து இல்லையா, சேம் அதே மாதிரி கூட்டுத்தொடர் வரிசையில எண்ணிக்கை வந்து கடைசி எண்ணிக்கை வந்து முடிவுறு எண்ணிக்கையில இருக்கு, அதாவது கடைசி உறுப்பு இருக்கு அப்படின்னா அது முடிவுறு கூட்டுத்தொடர் வரிசை, இல்லை அப்படின்னா முடிவுறா கூட்டுத்தொடர் வரிசை, ஓகேங்களா? அடுத்து பாருங்க, பொது வித்தியாசமானது மிக எண்ணாகவோ குறை எண்ணாகவோ அல்லது பூஜ்ஜியமாகவோ அமையலாம், ஓகேங்களா? டி அப்படிங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா பாசிட்டிவ் நம்பராக இருக்கலாம், இல்லை நெகட்டிவாக இருக்கலாம், இல்லை ஜீரோவா கூட இருக்கலாம். ஆனால் ஜீரோவா இருந்ததுன்னா அதுக்கு ஒரு பேர் இருக்கு, என்ன அப்படின்னா மாறிலி கூட்டுத்தொடர் வரிசை அப்படின்னு ஒரு சிறப்பு பெயர் இருக்கு, ஓகேங்களா? ஸோ பிளஸ் மைனஸு கிடையாது, எல்லாத்துக்குமே பொது வித்தியாசம் ஜீரோன்னு கிடைக்குது அப்படின்னா அதை வந்து மாறிலி கூட்டுத்தொடர் வரிசைன்னு சொல்லுவோம். எப்போ கிடைக்கும், எல்லாமே சேம் நம்பராக இருந்தால் கிடைக்கும் பாருங்க. ஸோ இந்த மாதிரி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், இதோட வித்தியாசம் என்ன, ஜீரோ. இதோட வித்தியாசம் என்ன, ஜீரோ. ஸோ அதாவது மாறிலி கூட்டுத்தொடர்னா என்ன, கான்ஸ்டன்ட் அரித்மெட்டிக் ப்ராக்ரஸ்ன்னு, ஓகேங்களா? ஸோ எல்லாத்துக்கும் ஜீரோன்னு கிடைக்குது அப்படின்னா அதை மாறிலி கூட்டுத்தொடர் வரிசை, ஏன்னா அந்த நம்பர் எதுவுமே மாற போறது இல்லை, எல்லாம் சேம் நம்பர் தான், ஓகேங்களா? அடுத்து பாருங்க, ஒரு முடிவுறு கூட்டுத்தொடர் கூட்டுத்தொடர் வரிசையில் முதல் உறுப்பு ஏ கடைசி உறுப்பு எல் எனில் அக்கூட்டுத்தொடர் வரிசையில் உள்ள உறுப்புகளின் எண்ணிக்கை. ஸோ இது வந்து ஃபார்முலா தான், ஓகேங்களா? ஸோ L - A/D+1 அப்படி இல்லைன்னா இந்த மாதிரி, ஏன்னா கடைசி உறுப்பு தான் எல்னு சொல்றோம் இல்லையா, அதனால தான் A+N-1 × D போட்டிருப்பாங்க, ஓகேங்களா? ஓகே, அடுத்து பாருங்க, ஒரு கூட்டுத்தொடர் வரிசையில் ஒவ்வொரு உறுப்புடனும் ஒரு மாறாத எண்ணை கூட்டினாலோ அல்லது கழித்தாலோ கிடைக்கும் புதிய தொடர் வரிசையும் ஒரு கூட்டுத்தொடர் வரிசை. ஸோ இந்த பாயிண்ட் பார்த்தீங்க அப்படின்னா எல்லாமே ரொம்ப ரொம்ப முக்கியமான பாயிண்ட், தெரிஞ்சு வச்சுக்கோங்க, ஓகேங்களா? ஸோ பாருங்க, ஒவ்வொரு உறுப்புடனும் ஒரு மாறாத எண்ணை கூட்டினாலோ அல்லது கழித்தாலோ கிடைக்கும் புதிய தொடர் வரிசையும் ஒரு கூட்டுத்தொடர் வரிசை. இப்போ 1, 2, 3 இந்த மாதிரி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், இது கூட ஏதோ ஒரு நம்பரை கூட்டுறோம் நீங்க, என்ன கூட்டலாம், 2 கூட்டலாமா பாருங்க, 3, 4 அதுக்கப்புறம் 2 கூட்டினா 5. ஸோ இந்த மாதிரி வருது இல்லையா, ஸோ இந்த மாதிரி கூட்டினாலும் கிடைக்கிறது பார்த்தீங்க அப்படின்னா கூட்டுத்தொடர் வரிசை தான், ஏபி தான், ஓகேங்களா? ஒவ்வொரு உறுப்புடனும் ஒரு பூஜ்ஜியமற்ற மாறிலியால் பெருக்கினாலோ அல்லது வகுத்தாலோ கிடைக்கும் புதிய தொடர் வரிசையும் ஒரு கூட்டுத்தொடர் வரிசை. ஸோ
ஒரு கூட்டத்தொடர் வரிசை கொடுத்துட்டாங்க ஓகேங்களா. அதுக்கு அதில் இருக்க ஒவ்வொரு நம்பர் கூடயும் ஏதோ ஒரு நம்பரை கூட்டினாலோ கழிச்சாலோ பெருக்கினாலோ வகுத்தாலோ கிடைக்கிற புதிய தொடர் வரிசை இருக்கு இல்லையா, அதுவும் ஒரு கூட்டுத்தொடர் வரிசை தான் கம்பல்சரியா, அதுவும் ஒரு ஏபி தான் ஓகேங்களா. ஸோ தெளிவாக தெரிஞ்சுக்கோங்க, ஆல்ரெடி இதெல்லாமே எக்ஸாம்ல கேட்டிருக்காங்க ஓகேங்களா. அடுத்து பாருங்க, ஒரு கூட்டுத்தொடர் வரிசையில் அடுத்தடுத்த மூன்று உறுப்புகளின் கூடுதல் கொடுக்கப்பட்டால் அந்த மூன்று உறுப்புகளை நாம் ஏ மைனஸ் டி, ஏ மற்றும் ஏ பிளஸ் டி என எடுத்துக்கொள்ளலாம் ஓகேங்களா. இங்க பொது வித்தியாசம் டி. ஸோ இப்போ வந்து மூன்று அடுத்தடுத்த மூன்று உறுப்புகளின் கூடுதல் கொடுத்துட்டு ஏதோ ஒரு வேல்யூ கொடுத்துட்டு அந்த மூன்று உறுப்புகள் என்ன அப்படின்னு கேட்பாங்க. அந்த மாதிரி கேட்குற கொஸ்டின்ல நீங்க இந்த மாதிரி எடுத்துக்கோங்க, ஏ மைனஸ் டி, ஏ பிளஸ் டி. அதே மாதிரி நாலு உறுப்பு கொடுத்தாங்க அப்படின்னா ஏ மைனஸ் த்ரீ டி, ஏ மைனஸ் டி, ஏ பிளஸ் டி, ஏ பிளஸ் த்ரீ டினு இந்த மாதிரி நாளையும் எடுத்துக்கலாம் ஓகேங்களா. ஸோ இதுல பொது வித்தியாசம் டூ டி, இதுல பொது வித்தியாசம் டி ஓகேங்களா, புரியுதுங்களா. ஓகே அடுத்து பாருங்க, மூன்று எண்கள் கூட்டுத்தொடர் வரிசையில் அமைவதற்கான நிபந்தனை. அதாவது இப்போ ஏபிசின்னு மூணு நம்பர் இருக்கு அப்படின்னா அது கூட்டுத்தொடர் வரிசையில் இருக்கணும் அப்படின்னா இந்த கண்டிஷனை அது சாட்டிஸ்ஃபை பண்ணியிருக்கணும், டூ பி ஈக்குவல் டு ஏ பிளஸ் சி ஓகேங்களா. ஓகே அடுத்து பாருங்க, ஒரு கூட்டுத்தொடர் வரிசையின் உறுப்புகளின் கூடுதல் தொடர் எனப்படும். ஸோ இப்போ கூட்டுத்தொடர் வரிசை ஒன்று ரெண்டு மூணுன்னு தனித்தனியாக சொன்னேன் இல்லையா, அதை வந்து கூட்டல் போட்டு எல்லாத்தையும் எழுத்து எழுதணும் அப்படின்னா அதை நம்ம தொடர் சீரீஸ் அப்படின்னு சொல்லலாம் ஓகேங்களா. ஸோ அது மெயின் தொடராக இருக்கும். அடுத்து பாருங்க, ஒரு அதே மாதிரி தான் முடிவுறு எண்ணிக்கையில் இருந்தால் முடிவுறு தொடர், முடிவுறா எண்ணிக்கையில் இருந்தால் முடிவுறா தொடர் ஓகேங்களா. ஸோ உறுப்புகளின் கூடுதல் பாருங்க, ஒரு தொடரின் உறுப்புகள் கூட்டுத்தொடர் வரிசையில் அமையுமானால் அத்தொடர் கூட்டுத்தொடர். ஸோ உறுப்புகள் எல்லாமே கூட்டுத்தொடர் வரிசையில் இருந்தது அப்படின்னா அதாவது ஒன்று ப்ளஸ் ரெண்டு ப்ளஸ் மூணு ப்ளஸ் எக்ஸட்ரா ப்ளஸ் என்னன்னு இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ ஒன்று ரெண்டு மூணு நாலு இதெல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா கூட்டுத்தொடர் வரிசையில் அமையும். அப்போ இந்த வேல்யூஸை நம்ம என்ன சொல்லலாம் அப்படின்னா கூட்டுத்தொடர் அப்படின்னு சொல்லலாம் ஓகேங்களா. ஓகே அடுத்து பாருங்க, முதல் உறுப்பை தவிர்த்து ஓகே எண்ணின் மிக மதிப்பு மிகை முழுவாக மட்டுமே இருக்க வேண்டும் ஓகேங்களா. ஸோ இந்த ஏன்லாம் நமக்கு தேவையில்லை, இன்ஃபர்மேஷன் இதுதான் ஓகேங்களா. அடுத்து பாருங்க, முதல் உறுப்பை தவிர்த்து மற்ற உறுப்புகள் அனைத்தும் அதற்கு முந்தைய உறுப்பை ஒரு பூஜ்ஜியமற்ற மாறாத எண்ணால் பெருக்க கிடைக்கும் தொடர் வரிசையானது பெருக்கு தொடர் வரிசை ஓகேங்களா. ஸோ இது வந்து பெருக்கு தொடர் வரிசை, பெருக்கு தொடர் வரிசையிலையும் சேம் அதே மாதிரி எல்லாமே இருக்கும். பாருங்க மூணு உறுப்புகள் கொடுத்துருந்தாங்கன்னா இந்த மாதிரி இருக்கணும், ஏ பை ஆர், ஏஏஆர். அதுல என்ன எடுத்தோம் நம்ம, ஏ மைனஸ் டி, ஏ பிளஸ் டின்னு எடுத்தோம் ஓகேங்களா. அதே மாதிரி நாலு உறுப்பு அப்படின்னா நம்ம இந்த மாதிரி எடுத்துக்கணும், ஏ பை ஆர் ஸ்கொயர், ஏ பை ஆர் கியூப், ஏ பை ஆர், ஏஆர், ஏஆர் கியூப்னு எடுத்துக்கணும் ஓகேங்களா. சோ இது வந்து நாலு உறுப்பு கொடுத்தாங்கன்னா இது எல்லாமே ஜிபி பெருக்கு தொடர்ல. இப்போ மூணு உறுப்புகள் வந்து கூட்டுத்தொடர் வரிசையில் இருக்கிறதுக்கான நிபந்தனை என்ன, கண்டிஷன் பார்த்தோம் அப்படின்னா டூ பி ஈக்குவல் டு ஏ பிளஸ் சி. இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா பி ஸ்கொயர் ஈக்குவல் டு ஏசி, இது வந்து பெருக்கு தொடர் ஓகேங்களா. அடுத்து பாருங்க, இதை வந்து அப்படியே கொஸ்டின்ல கேட்டிருந்தாங்க ஓகேங்களா. சோ இது என்ன கொஸ்டின்ல கேட்டிருந்தாங்க பாருங்க, ஓ முடிவுறா உறுப்புகள் வரை கூடுதல். ஸோ இதை வந்து அப்படியே ஆப்ஷன்ல கொடுத்து கொஸ்டினா கேட்டிருந்தாங்க ஓகேங்களா. ஸோ பெருக்கு தொடரின் முடிவுறா உறுப்புகள் வரை கூடுதல் ஏ பை ஒன் மைனஸ் ஆர். இதையும் தெரிஞ்சுக்கோங்க, அந்த ஆறுங்கிறது மைனஸ் ஒன்னுல இருந்து பிளஸ் ஒன் வரைக்கும் தான் இருக்கும். ஸோ மைனஸ் ஒன்னும் இன்க்ளூடட் கிடையாது, பிளஸ் ஒன்னும் இன்க்ளூடட் கிடையாது, ரெண்டுக்கும் இடையில தான் அந்த ஆர் வேல்யூ கிடைக்கும் ஓகேங்களா. ஸோ இதை தெரிஞ்சுக்கோங்க, இதை வந்து போன டைம் இது கொஸ்டின்ல கொடுத்து இதை கேள்வியா கேட்டிருந்தாங்க ஓகேங்களா. இப்ப மாத்தி கூட கேட்கலாம், ஸோ தெளிவா தெரிஞ்சு ஓகேங்களா. அடுத்து பாருங்க, முதல் எண் இயல் எண்களை ஒரு முக்கோண வடிவில் அமைக்க முடியும் என்பதால் அவற்றின் கூடுதல் முக்கோண எண் ஓகேங்களா. அடுத்து வர்க்கங்களை பிரமிடு வடிவில் அமைக்க முடியும் என்பதால் சதுர பிரமிடு. சோ இது என்ன அப்படிங்கறத தெரிஞ்சுக்கோங்க ஓகேங்களா. அடுத்து பாருங்க, அடிப்படை எண்ணியல் தேற்றம், எல்லா பகு எண்களும் தனித்த பகா எண்களின் பெருக்கற் பலனாக காரணிப்படுத்த இயலும், பகா எண்களின் வரிசை மாறலாம். சோ இதை முன்னாடியே நம்ம பார்த்தோம் இல்லையா, பன்னெண்டுக்கு பார்த்தோம், மூணு ரெண்டு மூணு ரெண்டு ரெண்டுன்னு பிரிக்கலாம் ஓகேங்களா. ஸோ இது வரிசை மாறும், மூணு ரெண்டு ரெண்டுன்னு எழுதலாம், இல்லை ரெண்டு ரெண்டு மூணுன்னு எழுதலாம், இல்லை ரெண்டு மூணு ரெண்டுன்னு மாற்றி மாற்றி எழுதலாம். ஆனால் எல்லா பகு எண்ணையும் இந்த மாதிரி நம்மளால பிரித்து எழுத முடியும் ஓகேங்களா. ஸோ அடுத்து பாருங்க, நம்பர்ஸ் ஓகேங்களா. ஸோ சிம்பிளிஃபிகேஷன்ல நம்பர்ஸ் இதுலையும் நிறையா இருக்கும். ஸோ என்னன்னு தெளிவாக பார்த்துக்கோங்க. பாருங்க, ஒரு எண்ணுடன் ஒன்றை கூட்டினால் கிடைப்பது தொடரி ஓகேங்களா. ஸோ அடுத்த நம்பர் வேணும், தொடர்ந்து வர்றது தான் தொடரி, முன்னாடி இருக்கிறது முன்னி ஓகேங்களா. ஸோ ஒவ்வொரு நம்பரை கூட்டினோம் அப்படின்னா அதுதான் அந்த நம்பரோட தொடரின்னு சொல்லுவோம், கழிச்சோம் அப்படின்னா முன்னின்னு சொல்லுவோம். ஸோ இந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க, தொடர்ந்து வர்றது தொடரி, முன்னாடி இருக்கிறது முன்னி ஓகேங்களா. ஸோ பாருங்க, அடுத்து மிக பெரிய எண்
மிகச்சிறிய எண், ஓகேங்களா? ஸோ மிகப்பெரிய ஓரிலக்க எண் 9, அது கூட 1 கூட்டினோம் அப்படின்னா நமக்கு மிகச்சிறிய ஈரிலக்க எண் கிடைச்சி, ஓகேங்களா? ஸோ இதெல்லாமே பார்த்து வச்சுக்கோங்க. பாருங்க, மிகப்பெரிய 6 இலக்க எண், 7 இலக்க எண், அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா மிகச்சிறிய 7 இலக்க எண், ஒன்றுமே கிடையாதுங்க. மிகப்பெரிய அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா அதுக்கப்புறம் எத்தனை இலக்கம் கொடுத்துருக்காங்களோ அத்தனை இலக்கத்துக்கும் நம்ம 9 போட்டோம் அப்படின்னா அதுதான் மிகப்பெரிய என்ன கேட்கிறாங்களோ அந்த இலக்க எண், ஓகேங்களா? மிகச்சிறிய அப்படின்னு கேட்டாங்கன்னா அந் எத்தனை இலக்கம் கேட்டிருக்காங்களோ ஃபர்ஸ்ட் எப்பயுமே 1 போட்டுக்கோங்க. மீதி எத்தனை இலக்கம் வரும், இப்போ 3 இலக்கம்னா 1 போட்டாச்சு, மீதி எத்தனை இலக்கம் இருக்கும், 2 இருக்கும், அப்புறம் 2 0 போட்டுக்கோங்க, அவ்வளோதான், ஓகேங்களா? ஸோ பெருசுன்னு கேட்டாங்கன்னா எல்லாத்துக்குமே 9, சின்னதுன்னு கேட்டாங்கன்னா ஃபர்ஸ்ட் இலக்கம் வந்து 1, மீதி எல்லாமே 0, ஓகேங்களா? ஓகே, அடுத்து போர்ட் மாஸ் ரூல். போர்ட் மாஸ் ரூல் இந்த இடத்துல பிட் மாஸ்ன்னு கொடுத்துருப்பாங்க. ஐனா இண்டிசஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, ஓகேங்களா? நம்ம படித்தப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஓன் இருந்திருக்கும், ஆர்டர் அப்படின்னு சொல்லுவோம், ஓகேங்களா? ஸோ ரெண்டுமே சேம் தான், ஓகேங்களா? அடுக்குகள் இண்டிசஸ்னாலும் ஓனாலும் ஒன்று தான், ஓகேங்களா? ஸோ பிராக்கெட், இண்டிசஸ், டிவிஷன், மல்டிப்ளிகேஷன், அடிஷன், சப்ட்ராக்ஷன். போர்ட் மாஸ் அப்படின்னா நம்ம எதை யூஸ் பண்ணணும், ஃபர்ஸ்ட் பிராக்கெட்குள்ளே இருக்கிறது, அடுத்து வந்து இண்டிசஸ், அதாவது ஆர்டர், அதுக்கப்புறம் வந்து என்ன சொல்றது, ஸ்கொயர் ரூட்டு, பவர், இதெல்லாமே இதுல வந்துடும். அடுத்து டிவிஷனு, அடுத்து மல்டிபிளிகேஷன், அடுத்து அடிஷன், அடுத்து சப்ட்ராக்ஷன், ஓகேங்களா? அடுத்து பாருங்க, எண்ணும் எண்கள், ஓகேங்களா? ஸோ இயல் எண்களை நம்ம எண்ணும் எண்கள் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா நம்ம இப்போ எந்த ஒரு பொருளை எண்ணினாலும் எப்படி எண்ணுவோம், இப்போ கிளாஸ்லயே வரிசையா எத்தனை ஆளுங்க உட்காந்துருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன், எப்படி எண்ணுவோம், 1, 2, 3, 4, 5 அப்படிதான் எண்ணுவோம். மைனஸ்ல எண்ண மாட்டோம், 0ல இருந்தும் எண்ண மாட்டோம், ஓகேங்களா? ஸோ அதனால 1ல இருந்து எண்றதால அந்த 1 to 2 இருக்கு இல்லையா இயல் எண்கள், அந்த இயல் எண்களை நம்ம எண்ணும் எண்கள் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ தெரிஞ்சுக்கோங்க, ஓகேங்களா? அதுக்கப்புறம் இந்த இயல் எண்கள் கூட 0 சேர்ந்தது அப்படின்னா அதை வந்து நம்ம முழு எண் சொல்லுவோம், ஓகேங்களா? ஸோ 0ல இருந்து முழு எண் ஸ்டார்ட் ஆகும், ஓகேங்களா? அடுத்து பாருங்க, மிகச்சிறிய இயல் எண் வந்து 0, மிகச்சிறிய முழு எண் 0, ஓகேங்களா? ஒவ்வொரு எண்ணிற்கும் தொடரி உண்டு. ஸோ எல்லா நம்பருக்குமே தொடரி இருக்கு, ஓகேங்களா? ஏன்னா 1 அடுத்தடுத்து தான் பாக்குறோம் இல்லையா, 0 அடுத்து பார்த்தோம்னா 1 அடுத்து பார்த்தோம்னா 2. ஸோ எல்லாத்துக்குமே எது இருக்கும், தொடரி இருக்கு. ஆனா முன்னி பாத்தீங்க அப்படின்னா 1 முன்னி 0 இருக்கு, ஓகே. இங்க பாருங்க, முழு எண்ல 1 முன்னாடி 0 இருக்கு, ஆனா இயல் எண்கள்ல 1 முன்னாடி எதுவுமே கிடையாது. அப்ப 1 முன்னி இயல் எண்கள்ல கிடையாது, ஓகேங்களா? முழு எண்கள்ல 0 முன்னி கிடையாது, மத்த எல்லா நம்பருக்குமே இருக்கும், ஓகேங்களா? ஸோ தெளிவா தெரிஞ்சு வச்சுக்கோங்க, இயல் எண்கள்ல 1 முன்னி கிடையாது, முழு எண்கள்ல 0 முன்னி கிடையாது, ஆனா எல்லா எண்ணுக்குமே தொடரி இருக்கு, ஓகேங்களா? அடுத்து பாருங்க, எண்களுக்கு வரிசை உண்டு, கொடுக்கப்பட்ட 2 பெரிய எண்களை ஒப்பிட்டு பார்த்து அவற்றுள் பெரிய எண்ணை கண்டறிய வேண்டும். ஸோ இதெல்லாம் வந்து இதுல வந்துடும், ஓகேங்களா? ஓகே, அடுத்து பாருங்க, 2 எண்களை கூட்டும் போது அவ்வெண்களின் வரிசை அவற்றின் கூடுதலை பாதிக்காது. ஸோ கூட்டல் அல்லது பரிமாற்று பண்பு, அதாவது இப்போ வந்து A+B இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், இதை மாத்தி கூட்டினாலும் நமக்கு என்ன ஆகாது, மாறாது. 1+2 2+1 ஆன்சர் 1 தான், ஓகேங்களா? ஸோ கமுட்டேட்டிவ், ஓகேங்களா? இது வந்து கூட்டலின் சேர்ப்பு பண்பு அப்படின்னு சொல்லலாம், ஓகேங்களா? அடுத்து பாருங்க, அதே மாதிரி பெருக்கும் போதும், இப்போ 2 × 3 3 × 2 ஆன்சர் வந்து நமக்கு சேமாக தான் கிடைக்கும். ஆனால் கழித்தல்லையும் அதுக்கப்புறம் வகுத்தல்லையும் இது வந்து இதாகாது, ஓகேங்களா? ஸோ அந்த பரிமாற்று பண்பு பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ பரிமாற்று பண்பு இருக்கு இல்லையா, அது பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து அந்த கழித்தல்லையும் அந்த பெருக்கல்லையும் அது வந்து சரி வகுத்தல்லையும் செட் ஆகாது, ஓகேங்களா? பாருங்க, கழித்தல் மற்றும் வகுத்தலை பரிமாற்று பண்பு நிறைவு செய்யாது, ஏன்னா மாறிடும். பாருங்க, 7 − 3 நமக்கு என்ன கிடைக்கும், 4 கிடைக்கும், 3 − 7 − 4 கிடைக்கும். நமக்கு இதுவே மாறிடுது இல்லையா, வேல்யூ மாறிடுது. அதே மாதிரி 12/6 = 2, 6/12 = 1/2. ஸோ இந்த பரிமாற்று பண்பு பார்த்தீங்க அப்படின்னா கழித்தல்லையும் வகுத்தல்லையும் நிறைவு செய்யாது, ஓகேங்களா? ஓகே, அதே மாதிரிதான் சேர்ப்பு பண்புலையும் நிறைவு செய்யாது, ஓகேங்களா?
அடுத்து பாருங்க, எந்த ஒரு எண்ணுடனும் பூஜ்ஜியத்தை கூட்டும் போது நமக்கு அதே எண் கிடைக்கும். அதனால ஜீரோவா கூட்டல் சமணி அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா? சோ எந்த ஒரு நம்பர் கூடிய எந்த நம்பரை கூட்டும் போது சேம் அதே நம்பர் வருதோ அந்த கூட்டுறோம்லயே அதுதான் கூட்டல் சமணி. பெருக்கிறதுக்கும் அதே தான். பெருக்கும் போது அதே நம்பர் வந்துச்சு அப்படின்னா எந்த நம்பரை வச்சு பெருக்கும் போது வந்துச்சோ அது பெருக்கல் சமணி. ஜீரோங்கிறது கூட்டல் சமணி, ஒண்ணுங்கிறது பெருக்கல் சமணி. ஓகேங்களா? அடுத்து பாருங்க, இரண்டு இயல் எண்களை கூட்டும் போது நமக்கு ஓர் இயல் எண் கிடைக்கும். அதே போன்று இரண்டு இயல் எண்களை பெருக்கும் போதும் ஒரு இயல் எண் தான் கிடைக்கும். இப்ப ரெண்டு பிளஸ் மூணுனா அஞ்சுன்னு ஒரு இயல் நம்பர் கிடைக்கும். அதே மாதிரி ரெண்டு இன்ட்டு மூணு ஆறுனா ஆறு ஒரு இயல் எண் தான். ஓகேங்களா? இரண்டு முழு எண்களை கூட்டும் போது முழு எண் தான் கிடைக்கும். அதே மாதிரி பெருக்கும் போதும் முழு எண் தான் கிடைக்கும். ஒரு முழு எண்ணோட ஒரு இயல் எண்ணை கூட்டும் போது நமக்கு ஒரு இயல் எண் கிடைக்கும். ஒரு இயல் எண்ணோட ஒரு முழு எண்ணை பெருக்கும் போது ஒரு முழு எண் கிடைக்கும். ஓகேங்களா? சோ மாத்தி கூட்டணும் அப்படின்னா ஒரு முழு எண் ஒரு இயல் எண் கூட்டணும் அப்படின்னா நமக்கு இயல் எண் தான் கிடைக்கும். ஆனா பெருக்கும் போது நமக்கு அது முழு எண்ணா தான் கிடைக்கும். ஓகேங்களா? எந்த ஒரு எண்ணையும் பூஜ்ஜியத்தால் பெருக்க பூஜ்ஜியமே கிடைக்கும். இப்ப எந்த ஒரு நம்பரா இருந்தாலும் சரி, அந்த நம்பரை ஜீரோவால பெருக்கணும் அப்படின்னா நமக்கு ஜீரோன்னு தான் கிடைக்கும். அதுக்கப்புறம் பூஜ்ஜியத்தால் வகுப்பது என்பது வரையறுக்கப்படவில்லை. ஓகேங்களா? ஏ பை ஜீரோ அப்படிங்கிறது வரையறுக்கப்படாதது. ஓகேங்களா? புரியுதுங்களா? அதே மாதிரி ஜீரோக்கு தலைகீழியும் கிடையாது. ஓகேங்களா? ஜீரோவின் தலைகீழி தலைகீழி கிடையாது. ஓகேங்களா? சோ இதெல்லாமே எக்ஸாம்ல கேட்டிருக்காங்க. அடுத்து பாருங்க, ஒரு ஒற்றை எண்ணையும் ஒரு இரட்டை எண்ணையும் கூட்டினால் எப்போதும் ஒரு ஒற்றை எண்ணே கிடைக்கும். ஒற்றை எண்ணா என்ன? இப்போ ஒன்னு ரெண்டு மூணு அஞ்சு, அதாவது ரெண்டால டிவைட் ஆகாத எல்லா நம்பருமே ஒற்றை எண், ரெண்டால டிவைட் ஆகிற எல்லா நம்பருமே இரட்டை எண். ஓகேங்களா? சோ ஒரு ஒற்றை எண்ணையும் ஒரு இரட்டை எண்ணையும் கூட்டணும் அப்படின்னா, அதாவது ஒற்றை எண் ஒன்னு இரட்டை எண் ரெண்டு, இது ரெண்டையும் கூட்டினாலும் நமக்கு என்ன கிடைக்கும்? ஒற்றை எண் தான் கிடைக்கும். ஓகேங்களா? அதே மாதிரி பெருக்கும் போது நமக்கு என்ன ஆயிடும்? இரட்டை எண் தான் கிடைக்கும். ஒன்னு இன்ட்டு ரெண்டு ரெண்டுன்னு கிடைக்கும். அப்ப கூட்டினா ஒற்றை எண் கிடைக்கும், பெருக்குனா இரட்டை எண் கிடைக்கும். ஓகேங்களா? மூன்று ஒற்றை எண்களை பெருக்கினால் எப்போதும் ஒரு ஒற்றை எண்ணே கிடைக்கும். ரெண்டு நம்பரை பெருக்கணும் அப்படின்னா நமக்கு இரட்டை எண் கிடைக்கும். இதுவே மூணு ஒற்றை எண்ணை பெருக்கணும் அப்படின்னா நமக்கு என்ன கிடைக்குமா? ஒற்றை எண் தான் கிடைக்கும். ஓகேங்களா? அடுத்து பாருங்க, ஒன்னு என்ற ஓர் எண் ஓர் ஒற்றை எண் ஆதலால் அதன் தொடரியான இரண்டு ஓர் இரட்டை எண். ஓ, அதாவது ஆல்டர்னேட்டிவா வரும் பாருங்க. ஜீரோ ஒன்னு ரெண்டு மூணு இந்த மாதிரி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஜீரோ ரெண்டு நாலு இதெல்லாமே இரட்டை எண், ஒன்னு மூணு அஞ்சு இதெல்லாமே ஒற்றை எண். ஓகேங்களா? அதாவது ஆல்டர்னேட்டிவா வரும். ஓகேங்களா? அடுத்து பாருங்க, கொடுக்கப்பட்ட ஒரு எண்ணை மீதியின்றி வகுக்கும் ஒரு எண்ணானது அதன் காரணி. சோ மீதி வந்து ஜீரோன்னு வந்துருச்சு அப்படின்னா அது வந்து காரணி. ஒவ்வொரு எண்ணிற்கும் ஒன்னு மற்றும் அதே எண் காரணியாக அமையும். இதுதான் சொன்ன இல்லையா? இப்ப பன்னெண்டு அப்படின்னா ஒன்னால டிவைட் ஆகும், அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா ரெண்டால டிவைட் ஆகும், மூணால டிவைட் ஆகும், நாலால டிவைட் ஆகும், ஆறால டிவைட் ஆகும், பன்னெண்டால டிவைட் ஆகும். அப்ப ஒன்னு பன்னெண்டு அப்படிங்கிறது பாத்தீங்க அப்படின்னா அதேதான். ஓகேங்களா? ஒன்னு மற்றும் அதே எண் காரணிகளாக அமையும். ஓகேங்களா? ஒரு எண்ணின் ஒவ்வொரு காரணியும் அந்த எண்ணின் மதிப்பிற்கு குறைவாகவோ அல்லது இப்போ பன்னெண்டுக்கு போட்டோம் இல்லையா, ஒன்னு ரெண்டு மூணு நாலு ஆறு எல்லாமே பன்னெண்டை விட கம்மி. ஓகேங்களா? பன்னெண்டால டிவைட் பண்ணும்போது சேம் நம்பர். அப்போ ஒன்னு கம்மியா இருக்கும் இல்ல சமமா இருக்கும்? அதிகமா இருக்காது. ஓகேங்களா? மடங்குதான் அதிகமா இருக்கும். ஓகேங்களா? பாருங்க, ஒரு எண்ணின் ஒவ்வொரு மடங்கும் அந்த எண்ணை விட அதிகமாகவோ அல்ல ஓ இப்ப மடங்குதான். அப்ப ரெண்டோட மடங்குனா என்ன? நாலு, அதுக்கப்புறம் ஆறு, அதுக்கப்புறம் எட்டு, பத்து, இதெல்லாமே மடங்கு. ஓகேங்களா? ஒன்று ஈக்குவலாக இருக்கலாம் இல்லைனா அதை விட பெருசாக இருக்கலாம். காரணினா கம்மியாக இருக்கும் இல்லை ஈக்குவலாக இருக்கும். ஓகேங்களா? ஓகே, அடுத்து பாருங்க, ஐந்தின் மடங்குகளான அஞ்சு பத்து பதினஞ்சு இருபது ஆகியவை முடிவற்றவை. ஸோ எக்ஸ் போய்கிட்டே இருக்கும் இல்லையா? இப்போ இதுக்கப்புறமும் இது போய்கிட்டே இருக்கும், எந்த இடத்துல முடியும்னு நம்மளால சொல்ல முடியாது. அதனால தான் அதை முடிவற்றவை அப்படின்னு சொல்றாங்க. எதை? அந்த நம்பரோட மடங்குகள் முடிவற்றவை, ஆனால் காரணிகள் முடிவுள்ளவை. ஓகேங்களா? ஓகே, அடுத்து பாருங்க, ஒன்னை விட அதிகமான ஒரு இயல் எண்ணானது ஒன்று மற்றும் அதே எண்ணை மட்டுமே காரணிகளாக பெற்று இருப்பின் அந்த பகா எண். பகா எண்ணுக்கு நம்ம சொல்லியாச்சு. ஓகேங்களா? அதே மாதிரி பகு எண்ணுக்கும் நம்ம சொல்லியாச்சு. ஓகேங்களா? செவ்விய எண் அல்லது நிறைவு எண் அப்படின்னா என்ன அப்படின்னா, இப்போ ஆறு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், ஆறோட காரணிகள்லாம் எடுத்துக்கோங்க பாருங்க. ஒன்று ரெண்டு மூணு ஆறு இதெல்லாமே ஆறோட காரணிகள். இப்போ இந்த ஆறு சேம் நம்பரை விட்டுட்டு அதை விட கம்மியா இருக்கு இல்லையா, அதை மட்டும் எடுத்து கூட்டும் போது சேம் அதே நம்பர் கிடைச்சிது அப்படின்னா அதை வந்து செவ்விய எண் அல்லது நிறைவு எண் அப்படின்னு சொல்லலாம். அதை தான் இங்க சொல்லியிருப்பாங்க. ஓகேங்களா? ஓகே, அடுத்து பாருங்க, ஒரு சோடி பகாயன்களின் இதுதான் நம்ம சொல்லியாச்சு இல்லையா, இரட்டை பகாயன் முன்னாடியே சொல்லியாச்சு. ஓகே, இது வந்து மூன்று பகா மூன்றின் தொகுதி, இதுவும் அதே தான்.
இப்ப ரெண்டுக்கு நம்ம சொன்னோம் இல்லையா, அதோட வித்தியாசம் வந்து ரெண்டுன்னு. அதே மாதிரி மூணு அஞ்சு ரெண்டு, மூணு அஞ்சு ஏழு, மூணு அஞ்சுக்கு வித்தியாசம் ரெண்டு, அஞ்சு ஏழுக்கு வித்தியாசம் ரெண்டு, இந்த மாதிரி இருந்ததுன்னா இது மூன்றன் தொகுதி, பகா மூன்றன் தொகுதி. ஓகேங்களா? அடுத்து வகுபடும் தன்மை. ஓகேங்களா? ஸோ வகுபடும் தன்மைக்கு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம தனியாக ஒரு வீடியோவே போட்டிருப்போம். ஓகேங்களா? ஸோ அதை பாருங்க, அதோட டிஸ்கிரிப்ஷன் வந்து நான் இந்த வீடியோ லிங்க்ல தரேன். ஓகேங்களா? ஸோ அதை பாருங்க, இன்னுமே உங்களுக்கு தெளிவாக புரியும், வித் எக்ஸாம்பிளோட சொல்லியிருப்போம். ஓகேங்களா? பாருங்க, ரெண்டால் வகுபடும் தன்மை அப்படின்னா கடைசி இலக்கம் இருக்கு இல்லையா, அது வந்து ரெண்டால டிவைட் ஆகணும். அது எவ்வளோ பெரிய நம்பராக இருந்தாலும் சரி, கடைசி டிஜிட் ரெண்டால டிவைட் ஆச்சுன்னா அந்த ஹோல் நம்பரும் ரெண்டால டிவைட் ஆகும். இதுவே நாலு அப்படின்னா கடைசி ரெண்டு டிஜிட் நாலால டிவைட் ஆச்சுன்னா டிவைட் ஆகும். அது போக கடைசி ரெண்டுமே ஜீரோன்னு இருந்தது அப்படின்னா அது நாலால டிவைட் ஆகும். ஓகேங்களா? அதுக்கப்புறம் அஞ்சு பார்த்தீங்க அப்படின்னா கடைசி டிஜிட் ஜீரோ இல்லைன்னா அஞ்சுன்னு இருந்ததுன்னா அஞ்சால டிவைட் ஆகும். ஆறுனா ஆறை நம்ம எப்படி எழுதலாம், ஆறை ரெண்டு இன்ட்டு மூணுன்னு எழுதலாம். அப்போ ரெண்டையும் சாட்டிஸ்ஃபை பண்ணணும், மூணையும் சாட்டிஸ்ஃபை பண்ணணும். இந்த இடத்துல ரெண்டு இருக்கு இல்லையா, ஸோ இதையும், அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இதையும. ஸோ இதை நான் சொல்லலை. பாருங்க, மூணு அப்படின்னா அந்த இருக்கிற எல்லா நம்பரையும் கூட்டும் போது வர்ற வேல்யூ மூணால டிவைட் ஆச்சுன்னா அது மூணால டிவைட் ஆகும். இப்போ 1034 வச்சுக்கலாம். ஓகேங்களா? ஸோ இப்போ இது எல்லாத்தையும் கூட்டுறோம் பாருங்க, 7 8. ஓகேங்களா? ஸோ 11034 வச்சுக்கலாம். இந்த நம்பர் எல்லாத்தையும் கூட்டணும் பாருங்க, 1 + 1 ரெண்டு, 2 + 3 அஞ்சு, 5 + 4 9. இந்த 9 அப்படிங்கிறது மூணால டிவைட் ஆகுமா, அப்போ இந்த நம்பர் மூணால டிவைட் ஆகும், அதை தான் சொல்லியிருப்பாங்க. ஓகேங்களா? ஸோ இதையும் இந்த கண்டிஷனையும் சாட்டிஸ்ஃபை பண்ணிச்சுன்னா அது 6 டிவைட் ஆகும். அதுக்கப்புறம் 7 பார்த்தீங்க அப்படின்னா புக்லேயே கொடுத்துருப்பாங்க, இதுக்கு வந்து இருக்கு பட் அதை விட நீங்கள் வந்து 7 அப்படியே டிவைட் பண்ணுறதே ஈஸியாக இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருப்பாங்க. ஓகேங்களா? ஸோ அதுக்கப்புறம் 8 பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ ரெண்டுனா கடைசி ஒரு டிஜிட்டை பார்ப்போம், 4 கடைசி ரெண்டு டிஜிட்டை பார்ப்போம், இதுவே 8 அப்படின்னா கடைசி மூணு டிஜிட்டை பார்ப்போம். ஏன் இந்த மாதிரி பார்க்குறோம் அப்படின்னா, இப்போ 2 2 பவர் 1 எழுதலாம், 4 2 ஸ்கொயர்னு எழுதலாம், 8 பார்த்தீங்க அப்படின்னா 2 3 அப்படின்னு எழுதலாம். ஓகேங்களா? ஸோ இந்த பவர்ல வருது இல்லையா, அதனால் அதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க, உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு ஒரு நம்பரை பார்த்தா ரெண்டால டிவைட் ஆகுதான்னு பார்த்துக்கலாம். 4 டிவைட் ஆகணும்னா ரெண்டு நம்பர் பார்க்கணும், 8 டிவைட் ஆகுதுன்னா கடைசி மூணு நம்பர் பார்க்கணும். அதே மாதிரி கடைசி மூணுமே ஜீரோவாக இருந்ததுன்னா கம்பல்சரியாக அது 8 டிவைட் ஆகும். ஓகேங்களா? ஸோ 9 பார்த்தீங்க அப்படின்னா 3 பார்த்தோம் இல்லையா, இருக்கிற நம்பர் எல்லாத்தையும் கூட்டும்போது 3 டிவைட் ஆச்சுன்னு, அதே மாதிரி தான் இருக்கிற நம்பர் எல்லாத்தையும் கூட்டும்போது அது 9 டிவைட் ஆச்சுன்னா, ஸோ அந்த நம்பர் எல்லாமே 9 டிவைட் ஆகும். 10 அப்படின்னா கடைசி டிஜிட் ஜீரோன்னு இருந்ததுன்னா அது வந்து 10 டிவைட் ஆகும். ஓகேங்களா? 11 அப்படின்னா இப்போ வந்து இந்த மாதிரி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், ஃபார் எக்ஸாம்பிள் 1 2 3 4 5 6 இந்த மாதிரி இருக்குன்னா 1 விட்டு 1 கூட்டணும். ஓகேங்களா? ஸோ இதை 3 கூட்டணும், இதை 3 கூட்டணும், கூட்டி அந்த வேல்யூ வரும் இல்லையா. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்க, 1 3 4 4 5 9. ஓகேங்களா? இங்கே பார்த்தீங்கன்னா 2 6 10. ஓகேங்களா? ஸோ 10 9 கழிக்கணும், கழிக்கும் போது என்ன ஆன்சர் வருதோ அந்த ஆன்சர் பார்த்தீங்க அப்படின்னா 1 0 இருக்கணும், இல்லைன்னா 11 மடங்காக இருக்கணும். இந்த மாதிரி இருந்ததுன்னா அந்த ஹோல் நம்பரும் 11 டிவைட் ஆகும். இந்த இடத்துல இந்த நம்பர் 11 டிவைட் ஆகாது. ஓகேங்களா? ஸோ இதெல்லாமே ஃபுல் அண்ட் ஃபுல் இங்கிலீஷ்லேயும் கொடுத்துருக்கோம், ஸோ ஃபுல்லாக பார்த்துக்கோங்க. ஓகேங்களா? அடுத்து பாருங்க, தசம இலக்கங்களின் வலப்புற இறுதியில் பூஜ்ஜியத்தினை சேர்க்க அந்த தசம எண்களின் மதிப்பு மாறாது. இப்போ என்ன சொல்றது, 4.0 வச்சுக்கலாம். ஓகே, இப்ப பாத்தீங்க அப்படின்னா 4.05. ஓகேங்களா? ஸோ 0 5 4 இந்த மாதிரி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், இதுக்கப்புறம் கடைசியா 0 நம்ம சேர்த்திட்டு போனோம் அப்படின்னா அந்த வேல்யூஸ் மாறாது. ஓகேங்களா? ஓகே, அதுக்கப்புறம் பாருங்க, -1 n = -1. ஸோ n வந்து ஒரு ஒற்றைப்படை எண்ணாக இருந்தது அப்படின்னா வேல்யூ நமக்கு -1 வரும். இதுவே n இரட்டைப்படை எண்ணாக இருந்ததுன்னா வேல்யூ நமக்கு 1 ஆயிரும். ஏன்னா -(-) போடும்போது நமக்கு +னு ஆயிரும். ஓகேங்களா? ஸோ -(+)ன்னு போட்டால் தான் நமக்கு என்ன கிடைக்கும், -னு கிடைக்கும். ஸோ ஒற்றைப்படை எண், அதாவது 1 3 அதுக்கப்புறம் 5 இந்த மாதிரிலாம் பவர்ல இருந்ததுன்னா அது வந்து n -1 கிடைக்கும். எல்லாமே ஈவன் நம்பரா இருந்ததுன்னா +1 ஆயிடும். ஓகேங்களா? அதுக்கப்புறம் பாருங்க, இந்த மாதிரி இருந்ததுன்னா அதை கோபுர அடுக்குன்னு சொல்றாங்க. ஓகேங்களா? ஸோ இது தெரிஞ்சு வச்சுக்கோங்க, 2 பவர் 2 பவர் 2 பவர் 2 அந்த மாதிரி போச்சு அப்படின்னா அந்த 2 கோபுர அடுக்குன்னு சொல்லலாம். ஓகேங்களா? அடுத்து பாருங்க,
இப்போ மிகை விகிதம் ஒரு எண், அதாவது இந்த மாதிரி ரெண்டுமே டிவைடட் பைல இருக்கு இல்லையா, அந்த மாதிரி ரெண்டு நம்பருமே சேம் சைன்ல இருந்தது அப்படின்னா, இது ரெண்டுமே பிளஸ் இது ரெண்டுமே மைனஸ், மைனஸ் மைனஸ் என்ன ஆயிரும், அடிஞ்சிரும் இல்லையா. ஸோ இந்த மாதிரி இருந்ததுன்னா அதை மிகை விகிதம் ஒரு எண்ணுன்னு சொல்லலாம். ஏதோ ஒன்று மைனஸ்ல இருந்ததுன்னா அது குறை விகிதம் ஒரு எண்ணுன்னு சொல்லலாம். ஓகேங்களா. ஸோ பாருங்க, ஜீரோ அப்படிங்கிறது நம்ம மைனஸ் ஜீரோ பிளஸ் ஜீரோன்னு அந்த மாதிரி எந்த இடத்துலையுமே நம்ம நோட் பண்ண மாட்டோம். அதனால தான் என்ன சொல்றாங்க, ஜீரோ ஆனது மிகையும் அல்லாத குறையும் அல்லாத ஒரு விகிதம் ஒரு எண். ஸோ இந்த க்வெஸ்சன் கேட்கலாம் பாருங்க, மிகையும் அல்லாத குறையும் அல்லாத ஒரு விகிதம் ஒரு எண் அப்படின்னா என்னன்னு கேட்கலாம், தெரிஞ்சு வச்சுக்கோ. ஓகேங்களா. இங்க பாருங்க, ஒரு விகிதமுறை எண்ணின் கூட்டல் நேர்மாறு என்பது கொடுக்கப்பட்ட விகிதமுறை எண்ணுடன் கூட்டும் போது பூஜ்ஜியத்தை அளிக்கும். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா 4/3 பிளஸ் சாரி மைனஸ் 4/3 போட்டோம் அப்படின்னா நமக்கு என்ன கிடைக்கும், ஜீரோன்னு கிடைக்குமா. அப்ப இந்த வேல்யூ ஒன்னுக்கு ஒன்று என்ன சொல்லுவோம் பாத்தீங்க அப்படின்னா நேர்மாறுன்னு சொல்லலாம். 4/3 கூட்டல் நேர்மாறு மைனஸ் 4/3 சொல்லலாம். அப்படி இல்லை அப்படின்னா மைனஸ் 4/3 கூட்டல் நேர்மாறு 4/3 சொல்லலாம். ஓகேங்களா. ஓகே அடுத்து பாருங்க, ஸோ தலைகீழி. இப்போ ஏ அப்படின்னா அதோட தலைகீழி 1/7. ஓகேங்களா. ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா பெருக்கற் பலன் ஒன்றுன்னு வரணும். ஓகேங்களா. ஸோ அது ரெண்டையும் பெருக்கும் போது இப்போ ஏ அதுக்கப்புறம் 1/7. ஓகேங்களா. இந்த மாதிரி இருந்ததுன்னா என்ன பண்ணுவோம், ஏவையும் அடிச்சிருவோம், ஆன்சர் 1னு வரும். ஸோ இந்த மாதிரி வந்துச்சு அப்படின்னா நம்ம தலைகீழின்னு சொல்லலாம். கூட்டும் போது ஜீரோன்னு வந்துச்சுன்னா அது நேர்மாறு, கூட்டல் நேர்மாறு. இது வந்து தலைகீழி, பெருக்கும் போது 1னு வரும். ஓகேங்களா. ஓகே, தன்னைத்தானே தலைகீழியாக கொண்ட விகிதம் ஒரு எண் மைனஸ் 1. ஓகேங்களா. ஸோ இது நல்லா தெரிஞ்சுக்கோங்க. இப்போ மைனஸ் 1னு இருக்கா, இதோட தலைகீழி என்ன, 1/-1. இதை நம்ம எப்படி எழுதுவோம், மைனஸ் 1னு எழுதுவோம். அப்போது மைனஸ் 1னோட தலைகீழி என்ன, அதே தான். அப்போ மைனஸ் 1 தான் மைனஸ் 1னோட தலைகீழி. ஓகேங்களா. ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா அடைவு பண்பு, பெருக்களுக்கான அடைவு பண்பு இதெல்லாமே இருக்கும், என்ன இருக்குன்னு பார்த்துக்கோங்க. ஓகேங்களா. ஸோ இது என்ன சொல்லுவோம், கம்யூட்டேட்டிவ் லா அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா. ஸோ ஏ பிளஸ் பியும் பி பிளஸ் ஏவும் ஒன்று தான். ஏபி இது நார்மலாக நம்பர்ஸ்க்கு வர்றதே தான் விகிதம் ஒரு எண்ணுக்கும் வரும். ஓகேங்களா. அதே மாதிரி சேர்ப்பு பண்பு வரும். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா அசோசியேட்டிவ், இதுதான் சேர்ப்பு பண்பு தான் அசோசியேட்டிவ். ஓகேங்களா. சமணி பண்பு பாருங்க, 0+A அப்படின்னா ஏன்னு சொல்லலாம், இல்லைன்னா 0+A+0னாலும் ஏன்னு சொல்லலாம். அதுக்கப்புறம் இது வந்து பெருக்கல் சமணி பண்பு. கூட்டல்னா கூட்டல் சமணி என்ன சொன்னேன், ஜீரோன்னு சொன்னேன், பெருக்கல் சமணி 1. ஸோ அந்த நம்பர் கூட எதை பண்ணாலும் சேம் அதே நம்பர் தான் கிடைக்கும். ஓகேங்களா. அடுத்து பாருங்க, நேர்மாறு பண்பு. நேர்மாறுன்னா என்ன, அந்த நம்பர் கூட இன்னொரு நம்பரை இப்போ பார்த்தோம் இல்லையா, நேர்மாறோ ஏ அது கூட இன்னொரு நம்பரை கூட்டும் போது ஜீரோன்னு வரும்னு சொன்னேன். இது வந்து தலைகீழி. ஓகேங்களா. ஸோ பெருக்கல் சமணி, இது பெருக்கல் நேர்மாறு பண்பு. அதுக்கப்புறம் பங்கீட்டு விதி, டிஸ்ட்ரிபியூட்டிவ் லா அப்படின்னு சொல்லுவோம். பாருங்க, A into B plus C equal to A into C னு வரும். இதுவே பாத்தீங்க அப்படின்னா ஏ பிளஸ் பி இன்டு சியை நம்ம பிரிச்சு எழுத முடியாது. ஓகேங்களா. இப்ப வந்து ஏ பிளஸ் பி இன்டு சியை நம்ம ஏ பிளஸ் பி இன்டு பி ஏ பிளஸ் சி அப்படின்னு நம்மளால எழுத முடியாது. ஓகேங்களா. ஸோ வந்து என்ன சொல்றது, இங்க பாத்தீங்க அப்படின்னா பங்கீட்டு விதி வந்து பெருக்கல் மீதான கூட்டல் தான் இருக்கும். ஓகேங்களா. ஸோ கூட்டல் மீதான பெருக்கல் இருக்காது. ஓகேங்களா. ஓகே அடுத்து பாருங்க, இந்த இடத்துல பாத்தீங்க அப்படின்னா வர்க்க எண்களுக்கு கொடுத்துருப்பாங்க. ஸோ ஒரு எண்ணானது 1 அல்லது 9 முடிந்தால் அதன் வர்க்கமானது 1 முடியும், இந்த மாதிரி இருக்கும். ஸோ இதெல்லாமே என்னங்கிறத தெளிவாக பார்த்து வச்சுக்கோம். ஓகேங்களா. ஓகே அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ஸ்கொயர் ரூட், வர்க்க மூலத்துக்கு கொடுத்துருப்பாங்க. ஸோ ஸ்கொயர் ரூட் ஆஃப் 1, அதாவது 1 to 10 பாருங்க, இதெல்லாமே ஸ்கொயர் ரூட் வர்க்க மூலம், இதெல்லாமே ஸ்கொயர் நம்பர்ஸ். ஓகேங்களா. ஓகே அடுத்து ராமானுஜன் நம்பர், 1729 தான் பார்த்தீங்க அப்படின்னா ராமானுஜன் நம்பர், அதாவது 2 cube number கூடுதலாக அதை பிரித்து எழுத முடியும். ஓகேங்களா. ஸோ இங்கே இருக்கும் பாருங்க, இரு கண எண்களின் கூடுதலாக இரு வழிகளில் எழுத இயலும் மற்றும் ஆர்வத்தை தூண்டும் ஒரு மிகச்சிறிய எண். ஓகேங்களா. நிறைய நம்பர் எழுதலாம் இதே மாதிரி, 2 கியூபோட கூடுதலாக எழுதலாம். அதில் சின்ன நம்பர் தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 1729. ஓகேங்களா. ஸோ ரொம்ப முக்கியமான நம்பர் ராமானுஜன் நம்பர், தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஓகேங்களா. ஓகே அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து கியூப் நம்பர். ஓகேங்களா. ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா கியூப் நம்பர் வரும். ஸோ இது எல்லாமே பார்த்து வச்சுக்கோங்க.
பாருங்க, ஒரு முழு கணமானது இரண்டு பூஜ்ஜியங்களுடன் முடியாது. ஓகேங்களா? கணம்னா என்ன? ஒரு நம்பரை மூணு டைம் பெருக்கணும் அப்படின்னா அதுதான் கண நம்பர். ஓகேங்களா? ரெண்டு டைம் பெருக்கணும் அப்படின்னா அது வந்து வர்க்க எண். ஓகேங்களா? ஸோ மூணு டைம் பெருக்கும் போது இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா இரண்டு ஜீரோவோட முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ பத்துங்கிறத பெருக்கணும்னா நமக்கு எத்தனை ஜீரோ வரும்? மூணு ஜீரோ வரும். ஸோ கண நம்பர் ரெண்டு ஜீரோவோட முடியாது, வர்க்க எண் முடியும். ஓகேங்களா? இங்க பாத்தீங்க அப்படின்னா, இங்க பாத்தீங்கன்னா பாருங்க, கணம் கணம் மூலம் இருக்கும். ஓகேங்களா? சோ ஒண்ணுல இருந்து எத்தனை வரைக்கும் இருக்கு? இருக்குமே. ஓகே பாருங்க, 16 வரைக்கும் இருக்கு. ஓகேங்களா? சோ இது வந்து கியூப், கியூப் ரூட். ஓகேங்களா? சோ எனிதிங் பவர் 0 ஈக்குவல் டு 1, இது நல்லா தெரிஞ்சுக்கோங்க. எனிதிங் பவர் 0 ஈக்குவல் டு 1. இதை வந்து எக்ஸாம்ல இ பவர் 0 ஈக்குவல் டு 1 கேட்டிருப்பாங்க. இந்த இடத்துல எந்த நம்பர் எந்த இது வேணா கொடுக்கட்டும். ஓகேங்களா? சோ எதுவா இருந்தாலும் அதோட பவர்ல 0 வந்துருச்சு அப்படின்னா வேல்யூ வந்து 1. 0 பவர் 0 இது வராது. ஓகேங்களா? சோ அதனாலதான் இந்த இடத்துல ஏ நாட் ஈக்குவல் டு 0 போட்டிருப்பாங்க. சோ இது வரையறுக்க இயலாது. ஓகேங்களா? ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா அடுக்கில் கொடுத்துருப்பாங்க. பாருங்க, 2 பவர் 3 என்ன? 2 3 டைம் பெருக்கணும்னு அர்த்தம். ஓகேங்களா? ஸோ 2 பவர் 0 என்ன? எனிதிங் பவர் 0 1. இதுவே 2 பவர் -1 அப்படின்னா ஏ பவர் மைனஸ் எம் நம்ம பார்த்தீங்க அப்படின்னா 1/ ஏ பவர் எம்னு எழுதலாம். அதை தான் இங்கே இடத்துல எழுதியிருப்பாங்க 1/2. ஓகேங்களா? ஸோ இது என்ன ஆகும்? 1/2 ஸ்கொயர்னாகும். ஸோ 2 ஸ்கொயர 4 எழுதியிருப்பாங்க. ஓகேங்களா? ஸோ பாருங்க, மிகையடுக்கானது அந்த எண்ணின் பெரியது என குறிக்கிறது. ஸோ 10 பவர்ல இந்த இடத்துல பிளஸ்ல வந்துச்சுன்னா அதுதான் பெரிய நம்பர், மைனஸ்ல வந்துச்சு அப்படின்னா அந்த நம்பர் தான் சின்ன நம்பர். ஓகேங்களா? ஓகே பாருங்க, இரு முழுக்களை விகிதமாக எழுத இயலாத எண்களே விகிதமுறா எண்கள். ஸோ விகிதமுறா எண்கள்னா என்னன்னு தெரிஞ்சுக்கோங்க. பாருங்க, தங்க விகிதம்னு சொல்லிட்டு இந்த விகிதத்தை சொல்றாங்க. ஓகேங்களா? ஸோ இதை தெரிஞ்சுக்கோங்க, எக்ஸாம்ல வந்தாலும் நமக்கு ஈஸியா இருக்கும். ஓகேங்களா? கோல்டன் ரேஷியோ 1:1.6. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா தலைகீழி. ஓகேங்களா? ஸோ தலைகீழி பார்த்தீங்க அப்படின்னா இப்போ 1:1 தலைகீழி என்ன? 1:1, அப்போ 1:1, 2 தலைகீழி 1:2. ஸோ இந்த வேல்யூஸ் எல்லாமே முடியும். இப்போ 1:3 என்ன ஆகும்? 0.3333 போய்கிட்டே இருக்கும், முடியாது. அதை தான் நம்ம முடிவுறா சூழல்னு சொல்லுவோம். ஸோ அதை நம்ம எப்படி சொல்லுவோம் அப்படின்னா, இந்த 3க்கு மேலே எந்த நம்பர் ரிப்பீட் ஆகுதோ அந்த நம்பருக்கு மேலே பார் போட்டுக்கணும். ஓகேங்களா? ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா 0.1666 போகும். 6 மட்டும்தான் ரிப்பீட் ஆகும், அதனால 6க்கு மேல மட்டும் பார் போடணும், 1க்கு மேல போடக்கூடாது. ஓகேங்களா? சோ இந்த மாதிரி இது வந்து முடிவுறா சூழல்னு சொல்லுவோம். இந்த மாதிரி முடிவுற்றுச்சு அப்படின்னா இதுக்கப்புறம் 0 வந்து மீதி கிடைச்சிருச்சு அப்படின்னா அதை நம்ம முடிவுறும் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா? பாருங்க, முடிவுறா மற்றும் சுழல் தன்மையற்ற தசம விரிவை பெற்றிருக்கும் எண்கள் விகிதமுறா எண்கள். ஸோ விகிதமுறா எண்கள்ல ஒரு சில இதுல சொல்றாங்க. ஸோ எந்தெந்த இதுல சொல்றாங்கன்னு பார்த்துச்சுக்கோ. ஓகேங்களா? ஸோ முருடு அப்படின்னா விகிதமுறு எண்ணின் விகிதமுறா மூலம். இந்த இடத்துல பாருங்க, nth ரூட் ஆஃப் ஏ அப்படிங்கிறது ஒரு முருடுன்னு சொல்றாங்க. இதுல n வந்து இயல் எண்கள். ஓகேங்களா? ஸோ கிராட்டர் தன் 1 இருக்கும், ஏங்கிறது ஒரு விகிதமுறு எண் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா? பாருங்க, முருடுகளின் வரிசைகள் சமம். சமம் எனில் ஒரே வரிசை கொண்ட முருடுகள் எனப்படும். சம மூலக்குறியீடு கொண்ட முருடுகள். பாருங்க, இருபடி முருடுகள், இரண்டாம் வரிசை முருடுகள். ஸோ இந்த இடத்துல என்ன வரும்? ஸ்கொயர்னு வருமா? சாரி, கியூப் ரூட், சாரி ஸ்கொயர் ரூட் தான் இல்லையா? அது இப்போ 2 வரும். இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா 3 இருக்கா? ஸோ இது 3ஆம் வரிசை முரடுகள், கன முரடுகள். இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா மாறி வந்திருக்கு இல்லையா? எல்லாமே சேமாக வந்துச்சு அப்படின்னா 2 வந்துச்சுன்னா இருபடி முரடுகள், 3 வந்துச்சுன்னா கனபடி முரடு கன முரடுகள். இதுவே மாறி மாறி இருந்ததுன்னா இந்த இடத்துல 2 இருக்கிறது அர்த்தம் 3, 4 இந்த மாதிரி இருக்கு இல்லையா? 5 இந்த மாதிரி இருந்தது அப்படின்னா வெவ்வேறு வரிசை கொண்ட முரடுகள் அப்படின்னு சொல்லலாம். ஓகேங்களா? ஓகே, அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா கலப்பு முரடுகள். ஓகேங்களா? அதை தான் நம்ம கலப்பு முரடுகள் சொல்லுவோம். ஓகேங்களா? ஸோ எளிய முரடு அப்படின்னா இந்த பாருங்க, மேற்கண்ட முரடு கூட்டு செயல்கள் இணைக்கப்பட்டிருந்தால் அது கூட்டு முரடு. ஓ, இந்த மாதிரி எளிய முரடுகள் அப்படின்னா ஒரே ஒரு இது மட்டும்தான் இருக்கும். கூட்டு முரடு அப்படின்னா பிளஸ் மைனஸ் இந்த மாதிரி 2 இது ஜாயிண்ட் ஆகி வரும். ஓகேங்களா? அடுத்து ஈருறுப்பு முரடுனா என்னன்னு பார்த்துக்கோங்க.
அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா பாருங்க, இந்த நம்பரை எந்தெந்த மாதிரியெல்லாம் எழுத முடியும் ஓகேங்களா? 5√25 எழுதலாம், 6√36 எழுதலாம். இந்த 5-6 எடைப்பட்ட முரடுகள் அப்படின்னா இது எல்லாமே முரடுகள் தான் ஓகேங்களா? ஸோ 25 மேலே 36 உள்ள, அப்போ 26, 27, 28 35 வரைக்கும் ஸ்கொயர் ரூட்குள்ளே இருக்கு இல்லையா, அது எல்லாமே 5-6 இடைப்பட்ட முரடுகள் ஓகேங்களா? சோ பாருங்க, அடுத்து இணை முரடுகள். இங்க பாத்தீங்க அப்படின்னா சேமா இருக்கும், ஆனா இந்த இடத்துல மட்டும் ரூட் இருக்கு இல்லையா, அந்த ரூட்டுக்கு முன்னாடி இருக்கிறது மட்டும் மைனஸ் மாறி இருக்கும் சிம்பிள். பாருங்க, இந்த இடத்துல ரூட்டுக்கு முன்னாடி மட்டும்தான் மாறும், கான்ஸ்டன்ட் வேல்யூ இருக்கு இல்லையா அதுக்கு மாறாது. ஸோ ரூட்டுக்கு முன்னாடி இருக்கிறது மட்டும் சைன் மாறி இருந்தது அப்படின்னா அதை இணை முரடுகள் அப்படின்னு சொல்லலாம் ஓகேங்களா? ஸோ காஞ்சுகேட் அப்படின்னு சொல்லுவோம் ஓகேங்களா? ஸோ இப்போ பாருங்க, இதை வந்து தசமத்தில் எழுதுறது. ஸோ 100 நம்ம 1×10 ஸ்கொயர்னு எழுதலாம். அதே மாதிரி இதை பார்த்தீங்க அப்படின்னா 10√-2 வரும் ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி இது எல்லாமே தெரிஞ்சுக்கோங்க. ஸோ இது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா விகிதமுறு எண்கள் இருக்கு இல்லையா அதுக்கான ஃபார்முலா, ஸ்கொயர் ரூட்டுக்குள்ள இருக்கு இல்லையா அதுக்கான ஃபார்முலாஸ் என்ன இருக்கு அப்படிங்கிறத பார்த்துச்சுக்கோ ஓகேங்களா? ஸோ ரொம்ப ரொம்ப எல்லாமே முக்கியமானதாக எடுத்து கொடுத்துருக்கேன். ஸோ 61 எல்லாமே தெளிவாக பார்த்துச்சுக்கோங்க. இது பாருங்க மென்சுரேஷன் டாபிக் பார்த்தீங்க அப்படின்னா இது 1 கிலோமீட்டருக்கு எவ்வளோ மீட்டர், மீட்டருக்கு எவ்வளோ மில்லி மீட்டர், கிராமுக்கு எவ்வளோ மில்லி கிராம், 1 லிட்டருக்கு எவ்வளோ மில்லி லிட்டர், ஸோ இது அளவுகள் எல்லாமே இருக்கும். ஸோ குவிண்டால் இந்த மாதிரி அளவுகள் எல்லாமே இருக்கும், எல்லாமே பார்த்துச்சுக்கோங்க ஓகேங்களா? பாருங்க, ஒரு செவ்வகத்தின் எதிரெதிர் பக்கங்கள் சம நீளம் உடவை ஓகேங்களா? ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா அதோட நீளம் 2 சமமாக இருக்கும், அகலம் 2 சமமாக இருக்கும், அந்த மாதிரி இருந்ததுன்னா அது வந்து செவ்வகம் ஓகேங்களா? ஸோ அளவியல் டாபிக்லையும் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய க்வெஸ்சன் வந்து தியரி க்வெஸ்சன் கேட்டிருக்காங்க. ஸோ அளவியல் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப நல்லா பார்த்து வச்சுக்கோங்க ஓகேங்களா? ஸோ அதாவது என்ன சொல்கிறது, ஒவ்வொரு ஷேப்புக்கும் என்னென்ன ரிலேஷன் இருக்குது, அதுக்கு இடையில என்னென்ன வந்து அளவுகள் வந்து இருக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுச்சுக்கோ ஓகேங்களா? பாருங்கள், ஒரு சதுரத்தின் அனைத்து பக்கங்களும் சமநிலம் உடவே, ஸோ பக்கங்கள் எல்லாமே சேம். பல பக்கங்களை கொண்ட ஒரு ஒழுங்கு பலகோணத்தின் சுற்றளவு பக்கங்களின் எண்ணிக்கை இன்ட்டு ஒரு பக்கத்தின் நிலம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா 1, 2, 3, 4 சுற்றளவுனா என்ன கண்டுபிடிப்போம், இருக்கிற எல்லாத்தையும் கூட்டுவோம் இல்லையா? இதை அப்படியே கூட்டுறதுக்கு பதிலாக 4×A போட்டீங்க அப்படின்னா நமக்கு ஆன்சர் கிடைச்சிடும், அதை தான் இங்கே சொல்லியிருப்பாங்க ஓகேங்களா? பாருங்க, பல்வேறு மூடிய வடிவங்களின் தொகுப்பே ஒரு கூட்டு வடிவம், அவ்வடிவத்தின் ஒட்டுமொத்த வெளிப்பக்க அளவுகளின் கூட்டுத்தொகையே அதன் சுற்றளவு. இப்போ இந்த மாதிரி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், வெளியிருக்க பக்கத்து எல்லாத்தையும் கூட்டினா அது வந்து சுற்றளவு ஓகேங்களா? ஒரே சுற்றளவு கொண்ட வடிவங்கள் வெவ்வேறு பரப்புகளை பெற்றிருக்கலாம். ஸோ இது நல்லா தெரிஞ்சுக்கோங்க, ஒரே சுற்றளவு இப்போ முக்கோணம், அதுக்கப்புறம் வட்டம், அதுக்கப்புறம் சதுரம், அதுக்கப்புறம் வந்து செவ்வகம், இந்த மாதிரி ஒரே சுற்றளவு இருக்கிறது வேற வேற பரப்பளவுகளை பெற்றிருக்கும் ஓகேங்களா? ஸோ இதை தெரிஞ்சுச்சுக்கோ ஓகேங்களா? ஒரே பரப்பளவு கொண்ட வடிவங்கள் வெவ்வேறு சுற்றளவு, அதே மாதிரி தான் ஒரே பரப்பளவு இருக்கிறது வேற வேற சுற்றளவை பெற்றிருக்கலாம் ஓகேங்களா? அடுத்து ஒரு இணைகரத்தின் பரப்பளவை 2 முக்கோணங்கள் பரப்பளவின் கூடுதலாக எழுதலாம். ஸோ இணைகரம் எப்படி இருக்குமா, ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இதை 2 முக்கோணமாக பிரிச்சிடலாம் இல்லையா? ஸோ இதோட பரப்பளவு பிளஸ் இதோட பரப்பளவு போட்டோம் அப்படின்னா அது வந்து இணைகரத்தின் பரப்பளவு ஓகேங்களா? அதுக்கப்புறம் இது முக்கியமான பாயிண்ட் பார்த்துக்கோங்க, ஒரு செவ்வகம் இணைகரம் ஆகும், ஆனால் இணைகரம் வந்து எல்லா இணைகரமும் செவ்வகம் ஆகாது ஓகேங்களா? அடுத்து ஒரு இணைகரத்தில் அனைத்து பக்கங்களும் சமமாக இருப்பின் அது சாய் சதுரம் ஓகேங்களா? சாய் சதுரத்தில் அனைத்து பக்கங்களும் சமம், எதிரெதிர் பக்கங்கள் இணை, ஒரு சாய் சதுரத்தை அதன் மூலைவிட்டங்கள் சம பரப்பளவு கொண்ட 4 முக்கோணங்களாக பிரிக்கும், மூலைவிட்டங்கள் ஒன்றுக்கொன்று செங்குத்து சமக்கூறிடும். ஸோ அதே மாதிரி இணைகரத்துக்கும் இருக்கும் எல்லாமே தெரிஞ்சு வச்சுக்கோங்க, பார்த்து வச்சுக்கோங்க ஓகேங்களா? ஒரு இணைகரத்தில் ஒரு சோடி எதிர்ப்பக்கங்கள் மட்டுமே இணையாக இல்லாமல் இருந்தால் அது சரிவகம், எல்லாமே சமமாக இருந்ததுன்னா அது சாய் சதுரம் ஓகேங்களா? ஒரே ஒன்று மட்டும் சமமாக இருந்ததுன்னா அதுக்கு பேர் சரிவகம் ஓகேங்களா? இருபக்க சரிவகம்னா சரிவகத்தில் இணையற்ற பக்கங்கள் சமமாக இருந்தால் அது இருபக்க சரிவகம் ஓகேங்களா? பாருங்க, இது ரொம்ப ரொம்ப முக்கியமானது, பார்த்து வச்சுக்கோங்க. பாருங்க, சம பரப்பளவு உள்ள அனைத்து மூடிய உருவங்களிலும் வட்டம்தான் மிக குறைந்த சுற்றளவு உடையது ஓகேங்களா? ஸோ இப்போ வந்து முக்கோணம், அதுக்கப்புறம் ஸ்கொயர், அதுக்கப்புறம் வட்டம், அதுக்கப்புறம் செவ்வகம் ஓகேங்களா? ஸோ எல்லாத்துக்கும் ஒரே பரப்பளவுன்னு வச்சுக்கோங்களேன். இந்த மாதிரி இருந்ததுன்னா சுற்றளவுல எது கம்மியா இருக்கும் அப்படின்னா வட்டம் தான் கம்மியா இருக்குமா ஓகேங்களா? ஸோ தெரிஞ்சுக்கோங்க. அடுத்து பாருங்க, வட்டத்தின் சுற்றளவு 2πr, இதை பைடின்னு நம்ம சொல்லலாம். ஸோ 3.14 சொல்லுவோம். ஸோ இந்த பாயிண்ட் தான் ரொம்ப முக்கியம் ஓகேங்களா? ஒரு வட்டத்தின் சுற்றளவானது விட்டத்தை போல் 3 மடங்குக்கும் சற்று அதிகமானதாக இருக்கும். ஏன்னா அந்த விட்டத்து கூட தான் இந்த பைய பெருக்குறோம் இல்லையா, அப்ப 3 விட கொஞ்சம் அதிகமா இருக்கும் ஓகேங்களா? அதை தான் இந்த இடத்துல சொல்லியிருப்பாங்க ஓகேங்களா? அடுத்து பாருங்க, வட்டத்தின் சுற்றளவு என்பது எப்போதும், இப்ப சொன்ன இல்லையா அந்த க்வெஸ்சன், அதன் விட்டத்தின் 3 மடங்கை விட அதிகம்.
அடுத்து வட்டத்தின் பகுதிகள் கொடுத்துருப்பாங்க பாருங்க, இது ஆரம், அதுக்கப்புறம் இது விட்டம், இது நான் வட்டத்து. ஸோ நம்ம வந்து அளவியல்ல பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப டீட்டெயில்டா ஒவ்வொரு ஷேப்புக்கும் என்னென்ன மாதிரி இருக்கும் அப்படிங்கிறத நம்ம தெளிவா சொல்லியிருப்போம் ஓகேங்களா. ஸோ அளவியல் டாபிக் பார்க்காதவங்க அதை பாருங்க, இப்போ டைம் கிடையாது. ஸோ இதை மட்டும் என்னென்ன அப்படிங்கிறத கான்செப்ட் கூட நீங்க புரிஞ்சுட்டு போய்க்கலாம் ஓகேங்களா. ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா வட்டம் அந்த சென்டர் வழியா போற நான் தான் விட்டம் அப்படின்னு சொல்லுவாங்க. வட்டத்துல பெரிய நான், மிகப்பெரிய நான் தான் விட்டம். அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா ஆரம் அப்படிங்கிறது சென்டர்ல இருந்து இந்த வட்டத்துல எந்த இடத்துல போட்டாலும் அது வந்து ஆரம். விட்டம் அப்படிங்கிறது ஆரத்தின் இரு மடங்கு ஓகேங்களா. ஸோ இதெல்லாமே சொல்லியிருப்பாங்க, என்ன சொல்லியிருக்காங்க அப்படிங்கறத பாத்துக்கோங்க ஓகேங்களா. அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா வட்ட கோண பகுதி ஓகேங்களா. ஸோ வட்ட துண்டு அப்படின்னு சொல்லுவாங்க பாருங்க, இந்த இடத்துல கட் பண்ணுதா. ஸோ இது பெரிய வட்டத்துண்டு, இது சிறிய வட்டத்துண்டு ஓகேங்களா. பாருங்க பலகோணத்தின் அனைத்து பக்கங்களும் அனைத்து கோணங்களும் சமமாக இருந்தால் அது ஒழுங்கு பலகோணம், சமமா இல்ல அப்படின்னா அது ஒழுங்கற்ற பலகோணம் ஓகேங்களா. சோ இதுவும் ரொம்ப முக்கியமானது பாருங்க, அது இதுக்கு முன்னாடி பார்த்ததும் இதுவும் ரொம்ப முக்கியம். சமமான சுற்றளவுடைய எல்லா வகையான முக்கோணங்களிலும் சமபக்க முக்கோணமே அதிக பரப்பளவை கொண்டிருக்கும். இதுக்கு முன்னாடி நம்ம என்ன பார்த்தோம், சமமா பரப்பளவு இருக்க எல்லா மூடிய இதுலயும் சுற்றளவு கம்மியா இருக்கிறது பாத்தீங்க அப்படின்னா வட்டம். இந்த இடத்துல சமமா சுற்றளவு இருக்க எல்லா முக்கோணங்கள்லயும் சமபக்க முக்கோணம் தான் அதிக பரப்பளவை கொண்டிருக்கும் ஓகேங்களா. நான்கு கோட்டு துண்டுகளால் அடைபட்டும் ஒரு தள உருவம் தான் வந்து நாற்கரம். அடுத்து பாருங்க, இது வந்து ஓரலகு கனச்சதுரம், ஒரே ஒரு அலகு நம்ம மட்டும் பெற்றிருக்கணும் ஓகேங்களா. சோ இது என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்க. அடுத்து பாத்தீங்க அப்படின்னா இந்த வேல்யூஸ் எல்லாமே தெரிஞ்சு வச்சுக்கோங்க ஓகேங்களா. ஸோ இதோட முடியுது. எந்த இடத்துலையும் பையோட வேல்யூ அவங்க மென்ஷன் பண்ணல அப்படின்னா 22/7 தான் நீங்க போட்டு அதை கேல்குலேட் பண்ற மாதிரி வரும் ஓகேங்களா. ஒருவேளை ஆப்ஷன்ல பையே கொடுத்துருந்தாங்க அப்படின்னா நீங்க 22/7 சப்ஸ்டியூட் பண்ணணுங்கிற அவசியம் கிடையாது. கொடுத்துருக்க வேல்யூஸை மட்டும் எந்த ஷேப்புக்கு கேட்குறாங்களோ அதோட பரப்பளவு இல்லை சுற்றளவு இல்லை மொத்த பரப்பளவு இந்த மாதிரி அந்த ஃபார்முலா யூஸ் பண்ணிக்கோங்க. பையோட வேல்யூ கொடுத்துருந்தாங்க அப்படின்னா இதை யூஸ் பண்ணிக்கோங்க, கொடுக்கலனாலும் இதையே யூஸ் பண்ணிக்கலாம். ஒருவேளை ஆப்ஷன்லயே உங்களுக்கு வந்து இப்போ 316 பை அப்புறம் 216 பை இந்த மாதிரிலாம் பை வேல்யூ கொடுத்துருந்தாங்கன்னா நீங்க பை வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணணுங்கிற அவசியம் கிடையாது. ஸோ இதோட ஃபுல்லாவே முடிஞ்சது ஓகேங்களா. ஸோ ஃபுல் அண்ட் ஃபுல் தியரி கொஸ்டின் தான், ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். நீங்க வந்து 25 மார்க்குக்கு 25 எடுக்கணும் அப்படின்னா கம்பல்சரியா இந்த 61 பேஜை பார்த்துட்டு போயிருக்கு ஓகேங்களா. உங்களுக்கு வந்து கான்செப்ட் ரொம்ப நல்லாவே தெரியும் அப்படின்னா இந்த ரிவிஷன் பர்பஸ்க்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். தெரியாதவங்க இதை ஃபுல் அண்ட் ஃபுல் படிச்சுட்டு போயிருங்க. ஸோ இந்த 1 வீக் கூட கிடையாது ஓகேங்களா. ஸோ ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ இதை வந்து டவுன்லோட் பண்ணிட்டு அப்படியே விட்டுறாதீங்க, படிச்சுட்டு போங்க ஓகேங்களா. ஸோ இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷன்லையும் அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம டெலிகிராம் சேனல்லையும் இதுக்கான PDF வந்து நம்ம கொடுத்துருவோம் ஓகேங்களா. நீங்கள் டவுன்லோட் பண்ணி படிச்சுக்கலாம், ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஓகேங்களா. ஸோ இது வந்து ஃபர்ஸ்டே கொடுத்தோம் அப்படின்னா எங்கேயாவது போட்டு வச்சுட்டு நம்ம எங்கே இருக்குது அப்படிங்கிறத தேடிட்டு இருக்கிற மாதிரி வரும். கடைசி நேரத்தில் கொடுத்தோம் அப்படின்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக தான் இப்போ இதை கொடுத்தேன் ஓகேங்களா. ஸோ கம்பல்சரியாக படிச்சுட்டு போயிருங்க. ஸோ அடுத்த வீடியோவில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ.